Hey guys, in the video la nama paaka pora book The 4 Hour Work Week written by Timothy Ferris. Nama ipo pandra 9 to 5 vela irundhu escape aagi enga venalum eppadi venalum oru panakarana vaalalam. Adhe eppadi nama sambaricha dhaana seimikka mudiyum appo dhaana mudalidu seiya mudiyum mudalidu senju returns vandha dhaana nama selvandhara aaga mudiyum appadina dhaana kekkringa. Nama adhellam pannada selvandhara aaga mudiyum nu illa. Idhellam pannama kuda nama oru panakarangala vaalalam. அதுக்கு உண்டான வழியை தான் நாம இந்த புக்ல பார்க்க போறோம். நம்மள யாராச்சும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? நான் ஒரு டாக்டர், இல்ல இன்ஜினியர், இல்ல வழக்கறிஞர். இந்த மாதிரி நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதை சொல்லுவோம். ஆனா டிமத்திய நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா அவர் என்ன சொல்வாரு தெரியுமா? யாரு எங்க அந்த கேள்வியை கேக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்து அவரோட பதில் மாறுமா. நான் யூரோப்ல மோட்டார் சைக்கிள் ரேஸ் ஓட்டுவேன், பனாமால ஸ்கூபா டைவிங் பண்ணுவேன், புவேனோஸ் ஏரிஸ்ல டேங்கோ ஆடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவரை பொறுத்த அளவுல யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். அவர் 5 வருஷம் நியூ ரிச் அப்படிங்கிற இந்த கான்செப்டோட ரகசியங்களை தெரிஞ்சுக்க செலவழிச்சிருக்காரு. மத்த புத்தகங்கள்ல இருந்து இந்த புக்கு 3 விதத்துல வேறுபடுது. ஃபர்ஸ்ட், நம்மளோட பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுல இந்த புக்கு கவனம் செலுத்துது. எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும் அப்படிங்கறதுனால நம்ம எல்லாரும் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டு சரியான பாதையை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அனுமானத்துலதான் டிம் இந்த புக்கை எழுதியிருக்காரு. செகண்ட், இந்த புக்கு நம்ம எப்படி சேமிக்கணும் அப்படின்னு கத்து கொடுக்காது. நம்மளுக்கு விருப்பமில்லாத வேலையை செஞ்சு அதுல சம்பாரிச்சு பணக்காரனாகாம நம்ம ஜாலியாவும் இருந்துகிட்டு லாபத்தையும் சம்பாதிக்கிறது எப்படின்னு இந்த புக்கு நம்மளுக்கு புரிய வைக்கும். தேர்ட், நம்மளோட ட்ரீம் ஜாபை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இந்த புக்கு நம்மளுக்கு சொல்லித்தரப்போகுது. இதோட கோல் நம்ம நேரத்தை ஃப்ரீ பண்ணிட்டு சம்பாதிக்கிறத ஆட்டோமேட்டிக்கா ஆக்குறது தான். இதெல்லாம் சரி, ஆனா முதல்ல 1 கோடி ரூபாய் நம்ம கையில இல்லாம பூர்ண சுதந்திரமான கோடீஸ்வர வாழ்க்கை எப்படி நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்குல்ல? இந்த கேள்விக்கான பதில தான் நாம இந்த புக்ல தெரிஞ்சுக்க போறோம். இந்த புக்கை 4 ஸ்டெப்ஸா நாம பிரிச்சுக்கலாம். இந்த 4 ஸ்டெப்ஸ்ல தான் அந்த கேள்விக்குண்டான பதில் இருக்கு. ஸ்டெப் நம்பர் 1, D இஸ் ஃபார் டெஃபினேஷன். சாப்டர் 1, காஷன்ஸ் அண்ட் கம்பாரிசன்ஸ், ஹவு டு பர்ன் $1 million அ நைட். நைட் 12 மணிக்கு லாஸ் வேகாஸுக்கு மேல 30,000 அடியில பறந்துட்டு இருக்காரு டிம். டிம்மும் அவரோட ஃப்ரெண்ட் மார்க்கும் மட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்காங்க. மார்க் ரொம்ப வசதியான தொழிலதிபர், நிறைய விதமான பிசினஸ் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. அவரோட நண்பர்கள் கூட சின் சிட்டிக்கு ஒரு பயணம் போனாங்கன்னா கேம்பிளிங்ல அவரோட நண்பர்கள் எல்லாருமே குறைஞ்ச பட்சம் $500,000 இருந்து $1 million வரைக்கும் இழப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. டிம்முக்கு ஆச்சரியமா இருக்கு. டிம் மார்க்கிட்ட கேக்குறாரு, நீங்க பண்ற பிசினஸ் எல்லாத்துலயும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிசினஸ் எது? அதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம மார்க் பதில் சொல்றாரு, எதுவுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு. 30 வருஷத்துக்கு மேல பிடிக்காதவங்க கிட்ட இருந்து பிடிக்காத விஷயங்களை வெறும் பிசினஸ்க்காக வாங்குறேன். நிறைய வெற்றி, பணம், விலை உயர்ந்த கார்ஸ் எல்லாமே இருக்கு. இவ்ல இருந்தும் என்ன பிரயோஜனம்? நான் வாழுற வாழ்க்கை திருப்தியாவே இல்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல அப்படின்னு மார்க் சொல்றாரு. மார்க்கோட கதையை கேட்டு எவ்வளவு பணம் இருந்தும் புகழ் இருந்தும் நிம்மதியும் சந்தோஷமும் இல்லனா அப்படி ஒரு வாழ்க்கை வாழறதுல அர்த்தமே இல்ல அப்படின்னு டிம் சொல்றாரு. டிம் பின்பற்றுற நியூ ரிச் கான்செப்டுக்கும் மத்த பணக்காரங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத அடுத்த செக்ஷன்ல சொல்றாரு. நெக்ஸ்ட், ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் அ கம்பாரிசன். இப்ப இருக்கிற பணக்காரங்க காசை சேமிச்சு சேமிச்சு அதை செலவு பண்ணாம கடைசியில லைஃப் ஃபுல்லாவே சேமிக்கிறதுலே போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா நியூரிச்சோட இலக்கே டிஃப்ரெண்டா இருக்கும். வாழ்க்கையோட தத்துவமும் அவங்க முன்னுரிமை கொடுக்கிற விஷயங்களும் வேற மாதிரி இருக்கும். டிம் ஒரு சில டிஃபரன்சஸ எடுத்து வைக்கிறாரு. சாதாரண பணக்காரங்க அவங்களுக்காக வேலை செய்வாங்க, நியூ ரிச் மத்தவங்களை அவங்களுக்காக வேலை செய்ய வைப்பாங்க. சாதாரண பணக்காரங்க அவங்களுக்கு பிடிக்கும் போது வேலை செய்ய நினைப்பாங்க. நியூ ரிச் வேலை செய்யணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்காக செய்யாம குறைஞ்சபட்ச செயல் அதிகபட்ச விளைவுன்னு நினைப்பாங்க. சாதாரண பணக்காரங்க சீக்கிரமா இல்ல நல்ல ஆரோக்கியம் இருக்கும் போதே ஓய்வு பெறணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நியூ ரிச் அப்பப்ப வாழ்க்கையில மினி ரிட்டையர்மெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே செய்யாம இருக்கிறது கோல் கிடையாது. எது செய்ய ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை செய்யறதுதான் கோல். சாதாரண பணக்காரங்க அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கணும்னு நினைப்பாங்க. நியூ ரிச் நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாமே செய்யணும், நம்ம என்னவா இருக்க ஆசைப்படுறோமோ அப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க. சாதாரண பணக்காரங்க பாஸா இருக்கணும், மத்தவங்களுக்காக வேலை செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. நியூ ரிச் முதலாளியாவும் வேண்டாம், தொழிலாளியாவும் வேண்டாம், ஓனரா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சாதாரண பணக்காரங்க நிறைய காசு சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. நியூ ரிச் எவ்வளவு காசு சம்பாரிச்சாலும் அதை நம்ம ஆசைப்படுற விஷயங்களுக்கு செலவு பண்ணணும், அதுக்கு தானே சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. சாதாரண பணக்காரங்க நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்த செய்யறதுல இருந்து விடுதலை அடையணும் அப்படின்னு நினைப்பாங்க. நியூ ரிச் புடிச்ச விஷயத்த மட்டும் செய்யறதுதான் நம்மளுக்கு நன்மை அளிக்கும் அப்படின்னு நம்புவாங்க. நியூ ரிச் கான்செப்ட் பத்தியும் பணத்தோட மதிப்பை பத்தியும் அடுத்த செக்ஷன்ல டிம் நம்மளுக்கு சொல்றாரு. கெட்டிங் ஆஃப் த ராங் ட்ரெயின்,
டிம் சொல்றாரு, எனக்கு பிரைவேட் பிளேன்ஸ் இருக்கு, உலகத்திலேயே மிக சிறந்த வைன்ஸ் நான் குடிச்சிருக்கேன், எனக்கு இன்னொரு மாளிகையே இருக்கு, அங்க இருக்கிற நீச்சல் குளத்துலதான் நான் ஓய்வெடுப்பேன் அப்படின்னு. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, அமெரிக்கால அவர் குடுக்கிற ரெண்டை விட இது எல்லாமே கம்மி அப்படின்னு சொல்றாரு. பணத்தோட பிராக்டிக்கல் வேல்யூ நம்ம வாழ்க்கையில எத்தனை டபிள்யூவை கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கும். அந்த டபிள்யூ என்னன்னா, வாட் யூ டூ, அதாவது நீங்க என்ன செய்றீங்க, வென் யூ டூ இட், எப்போ நீங்க அதை செய்றீங்க, வேர் யூ டூ இட், அதை எங்க செய்றீங்க, அண்ட் வித் ஹூம் யூ டூ இட், யாரு கூட அதை செய்றீங்க. இத டிம் ஃப்ரீடம் மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வாரத்துக்கு 80 மணி நேரம் உழைச்சு வருஷத்துக்கு $500,000 சம்பாதிக்கிறவங்களை விட, நம்ம ரொம்ப கம்மி நேரத்துக்கு வேலை செஞ்சு ஒரு மாசத்துக்கு $40,000 சம்பாரிச்சு நாம எங்க எப்போ எப்படி வாழணும்னு முடிவு பண்ணக்கூடிய சுதந்திரம் நம்மளுக்கு இருந்தா, அப்போ $40,000 தான் அவங்களோட $500,000 விட மதிப்பு அதிகம். இதெல்லாம் ஓகே, யார் இந்த நியூ ரிச், அவங்கள ஒருத்தர எப்படி ஆகுறது அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன். நியூ ரிச் ஒரு ஓனரா இருக்கலாம், தொழிலாளியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். எந்த ஒரு தொழில அவங்களோட 90% வேலைய 10 மடங்கு கம்மியான நேரத்துல முடிச்சு அவங்களோட மீதி நேரத்தை அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்காக செலவிட முடியுதோ அவங்க தான் நியூ ரிச். எந்த ஒரு ஓனர் அவங்களோட செயல்பாடுகளை அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருந்து இணையதளம் வழியாவே நிர்வாகிக்கிறாங்களோ அவங்க தான் நியூ ரிச். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆனா எதுவா இருந்தாலும் அதுக்கு முதல் படி ரீப்ளேசிங் அசம்ஷன்ஸ், அதாவது நம்ம அனுமானங்களை மாற்றிக்கொள்வது. அதை எப்படி பண்றதுன்னு அடுத்த செக்ஷன்ல பாக்கலாம். நியூ பிளேயர்ஸ் ஃபார் அ நியூ கேம், குளோபல் அண்ட் அன்ரெஸ்ட்ரிக்டட், தடைகள் எல்லாம் தாண்டி உலக அளவுல வெற்றி பெற்ற ரெண்டு விளையாட்டு வீரர்களோட கதை. டேல் அப்படிங்கிறவரு விண்டர் ஒலிம்பிக்ஸ் 2006 ஸ்கீயிங்ல தங்கப்பதக்கம் வென்றவர். கனடால பிறந்து வளர்ந்த அவருக்கு ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு 13 தோணிருக்கு. அவரோட அண்ணா ஜேசன் தான் அவரோட வழிகாட்டி, பார்ட்னர் எல்லாமே. சரி, இப்ப அவங்க கம்பெனிய பத்தி பாக்கலாம். அவங்க ஒலிம்பிக்ஸ்ல சாதிக்கிறதுக்கு ஃபண்டு வேணும்னு அந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சாங்க. 3 அப்புறமா உலகத்திலேயே அந்த துறையில 3வது பெரிய நிறுவனமா அவங்களோட ஐடி கம்பெனி அறியப்படுது. டேலோட பயிற்சியாளர்கள் அவரு ரொம்ப கவனத்தை அவரோட பிசினஸ்க்கு செலுத்துறதாவும் போதுமான பயிற்சி ஸ்கீயிங்ல எடுத்துக்கிறது இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. கனவா இல்ல கம்பெனியான்னு யோசிக்கும் போது இது இல்ல அது அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு பதிலா ரெண்டையுமே அவர் தேர்ந்தெடுத்தாரு. 2002 ஆஸ்திரேலியாவுக்கு போய் ரொம்ப சிறந்த பயிற்சியாளர்கிட்ட ஸ்கீயிங் பயிற்சி எடுத்துக்கிட்டாரு. 3 கழிச்சு அவருக்கு சிட்டிசன்ஷிப் வழங்கப்பட்டது. அவரோட முந்தைய டீம்மேட்ஸுக்கு எதிராவே போட்டி போட்டு விண்டர் மெடல் வாங்குற 3வது ஆஸ்திரேலிய வீரர் அப்படிங்கிற புகழ் அவருக்கு கிடைச்சது. புகழ் கிடைக்கிறதுல ஒரு சில நன்மைகள் இருக்கு. அதே மாதிரிதான் நம்மளுக்கு குடுக்கற ஆப்ஷன்ஸ்ல இருந்து வேற ஒன்ன தேர்ந்தெடுக்கிறதுலயும் நன்மைகள் இருக்கு. நம்மளுக்கு கொடுக்கப்படுற ஆப்ஷன்ஸ்ல இருந்து நம்ம எப்பவுமே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு இல்ல, நம்மளுக்கு எப்பவுமே இன்னொரு ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கும், அதை நம்ம தேடணும்னு சொல்லி இந்த செக்ஷன்ல டிம் முடிக்கிறாரு. அடுத்த செக்ஷன்ல ஜூலி அப்படிங்கிறவங்களோட கதைய டிம் நம்மளுக்கு சொல்றாரு. நியூ கேலடோனியா, சவுத் பசிபிக் ஓஷன். ஜூலியும் அவங்களோட கணவரும் நியூ கேலடோனியஸ் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு காலனில இருந்து 15,000 miles படகுல பயணம் செஞ்சுட்டு வராங்க. அவங்களோட இந்த பயணம் 18 நீண்ட பயணமா இருந்துச்சு. அவங்களோட மொத்த செலவும் சுமார் $18,000 இருந்து $19,000 இருந்துச்சு. இது பாரிஸ்ல குடுக்கற வாடகையை விட கம்மி அப்படின்னு டிம் சொல்றாரு. அவ்வளோ கம்மி செலவுல ஒரு வருஷம் முழுக்க சுற்றுலா போகிறது சாத்தியமே இல்லைன்னு நாம நினைப்போம், ஆனா அது சாத்தியம். அது எப்படின்னு வாங்க பாக்கலாம். பிரான்ஸ்ல வருஷத்துக்கு ஒரு 300 குடும்பமாவது இந்த மாதிரி படகுல ஒரு லாங் ட்ரிப்புக்கு போவாங்களாம். இந்த ட்ரிப் அவங்களுக்கு 20 கனவா இருந்துச்சு. ஒரு தடவையும் ட்ரிப் போகணும்னு நினைக்கும் போது ஏதாச்சும் புது பொறுப்புகள் வந்துடும், அதை தவிர்க்கவும் முடியாது. ஒரு நாள் ஜூலி உணர்ந்திருக்காங்க, இப்போ இல்லனா இதுக்கப்புறம் என்னால போகவே முடியாது அப்படின்னு. 1 பயிற்சி எடுத்துக்கிட்டு 30 ட்ரையல் ரன் பார்த்ததுக்கு அப்புறம் ஜூலியும் அவங்க கணவரும் அவங்களோட குழந்தைகளும் இந்த பயணத்தை மேற்கொள்றாங்க. இந்த ட்ரிப்புக்கு முன்னாடி ஜூலியோட 3 பசங்க எல்லாத்துக்கும் சண்டை போடுவாங்க, ஆனா இந்த பயணத்துக்கு பிறகு போட்ல ஒரே பெட்ரூம்ல 3 சண்டை போடாம ஹாப்பியா வாழ கத்துக்கிட்டாங்க. ட்ரிப்புக்கு முன்னாடி புக்ஸை தொட்டு கூட பாக்காத பசங்க ட்ரிப்புல எவ்வளவு நேரம் கடலையே பாத்துக்கிட்டு இருக்க முடியும்னு புக்ஸ் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்களை ஸ்கூல்ல இருந்து 1 கட் பண்ணி ஒரு புது சூழல்ல வெளிப்பட வச்சதுனால அவங்க நிறைய புது விஷயங்களை கத்துக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் பேரண்ட்ஸா அவங்க எடுத்ததுலயே ஒரு சிறந்த முடிவு அதுதான் அப்படின்னு ஜூலி சொல்றாங்க. இப்போ அந்த பயணத்தை முடிச்சு வந்ததும் வேற ஏதாச்சும் இதே மாதிரி பண்ணணும்னு ஜூலிக்கு ஆசை வந்துட்டே இருக்கு. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய ஒரு தடவை நம்ம வாழ்ந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அப்படிதான் இனிமே வாழணும்னு ஆசைப்படுவோம் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரை முடிக்கிறாரு டிம். அடுத்த சாப்டர் ரூல்ஸ் தட் சேஞ்ச் தி ரூல்ஸ்.
எவ்ரிதிங் பாப்புலர் இஸ் ராங். டிம் எப்படி ஒரு விளையாட்டை ஜெயிச்சாருன்னு இந்த சாப்டரோட முதல் செக்ஷன்ல சொல்றாரு. பீட்டிங் த கேம் நாட் பிளேயிங் தி கேம். விளையாட்டை தோக்கடிக்கிறதுல தான் வெற்றி, அதை சும்மா விளையாடுறதுல வெற்றி கிடையாது. 1999 டிம் அவர் செஞ்சிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு சும்மா இருந்தப்போ கிக் பாக்ஸிங் கத்துக்கிட்டு சைனீஸ் கிக் பாக்ஸிங்ல தேசிய அளவுல தங்கப்பதக்கம் வென்றாரு. அவர் வெறும் 4 வாரம் தான் முழுமையா பயிற்சி எடுத்துக்கிட்டாரு. ஆனா அவர் அந்த விளையாட்டோட விதிகளையும் லூப் ஹோல்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு யுக்தியை பயன்படுத்தி விளையாடினாரு. அவர் கண்டுபிடிச்ச 2 லூப் ஹோல்ஸை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. பொதுவா உடல் எடை என்னன்னு போட்டி நடக்கிறதுக்கு முந்தைய நாள் தான் கணக்கெடுப்பாங்க. அவர் போட்டிக்கு முந்தைய நாள் 18 மணி நேரத்துல டீஹைட்ரேட் ஆகி 25 பவுண்ட்ஸ் இடையை குறைச்சு 165 பவுண்ட்ஸ் உடல் எடையோட இருந்தாரு. அப்புறமா ஹைப்பர் ஹைட்ரேட் பண்ணி போட்டி அன்னைக்கு 193 பவுண்ட்ஸா ஆயிட்டாரு. டிம்மோட போட்டியாளரை விட இவரு 3 weight classes அதிகமா இருந்தாரு. நம்மளை விட அதிகம் எடை கொண்டவங்க கூட சண்டை போடுறது கஷ்டம்ல, அதை பயன்படுத்தி டிம் ஜெயிச்சிட்டாரு. ரெண்டாவது ஒரு டெக்னிகாலிட்டி இவருக்கு தெரிய வருது. ஒரு வீரர் ஒரே ரவுண்டுல 3 தடவை அந்த உயர்த்தப்பட்ட மேடையில இருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட போட்டியாளர் தானாவே ஜெயிச்சிருவாங்க. அதனால இவரோட போட்டியாளர்களை அந்த மேடையில இருந்து தள்ளி விடுறதையே ஒரு குறிக்கோளா வச்சிருந்தாரு. இப்படி அவரோட போட்டிகள் எல்லாத்தையுமே டெக்னிக்கல் நாக் அவுட், அதாவது TKO வழியா ஜெயிச்சிட்டாரு. சோ டிம் நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னா, நாம ஒரு விஷயத்த பண்ணும்போது அதை முழுசா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அவர் விதிகளையும் லூப் ஹோல்ஸையும் தேடி போகலன்னா அவரால ஜெயிச்சிருக்க முடியாது. நம்ம மூளைய சரியா பயன்படுத்தினா எல்லாமே ரொம்ப சுலபம் தான். டிம் நம்மள ஒரு 10 விதிமுறைகளை பின்பற்ற சொல்றாரு. Rule number 1, ரிட்டையர்மெண்ட் இஸ் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ இன்சூரன்ஸ். நம்ம ரிட்டையர்மெண்ட்காக சேர்த்து வைக்கிறது தான் மிக மோசமான செயல். ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆரோக்கியமா இருக்கும்போது நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யறோம்னு தானே அர்த்தம். நம்ம சேமிக்கிறதோட மதிப்பு ஆண்டுகள் செல்ல செல்ல இன்ஃபிளேஷனால குறைஞ்சுகிட்டே தான் இருக்கும். நம்ம 30 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்து வச்சதோட மதிப்பு 31வது வருஷத்துல சில்லற காசு மாதிரி தான் இருக்கும். இதெல்லாத்தையும் விட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மாசம் வீட்டுல சும்மா இருந்தாலே நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்புறமா வேற ஏதாச்சும் வேலை தேடி போவோம். அப்ப இத்தனை வருஷம் ரிட்டையர்மெண்ட்காக வெயிட் பண்ணதே வேஸ்டா போயிடுச்சுல. அதனாலதான் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ரிட்டையர்மெண்ட்ட ஒரு கோலா வச்சுக்காதீங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது அப்பப்போ சின்ன ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு டிம் சொல்றாரு. Rule number 2, இன்ட்ரெஸ்ட் அண்ட் எனர்ஜி ஆர் சைக்ளிக்கல். ஆர்வமும் ஆற்றலும் சுழற்சியானது. உங்களை அடுத்த 15 வருஷத்துக்கு 24 மணி நேரமும் வேலை செஞ்சுட்டு ரிட்டையர் ஆயிடு, நான் $10 million தரேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்னா நம்மளால அப்படி வேலை செய்யவும் முடியாது. நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்யறோமோ அந்த அளவுக்கு ஓய்வும் தேவை அப்படிங்கறத நாம உணர்றதில்ல. அதுக்குதான் நியூ ரிச்ல மினி ரிட்டையர்மெண்ட் கான்செப்ட் இருக்கு. நம்ம உடலும் மனமும் எப்போ சிறந்து செயல்படுதோ அப்ப மட்டும் நம்ம வேலை செஞ்சா நம்மளுடைய வேலைய கம்மியான நேரத்துல சிறப்பா நம்மளால செஞ்சு முடிச்சிட முடியும். நம்மளுக்கு தேவையான ஓய்வையும் எடுத்துக்க முடியும். Rule number 3, லெஸ் இஸ் நாட் லேசினஸ். குறைவான நேரம் செலவிடுறது சோம்பேறித்தனம் இல்ல. தேவையற்ற வேலைகள்ல கொஞ்சமா கவனம் செலுத்திட்டு முக்கியமான வேலைகள்ல அதிகம் கவனம் செலுத்துறது சோம்பேறித்தனம் கிடையாது. ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணாலும் அதோட விளைவு அதிக லாபத்தை கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய எய்மா இருக்கணும். அப்போதான் நாம சிறந்து செயல்பட முடியும். பிஸியா இருக்கிறதுக்கு பதில் ப்ரொடக்டிவா இருங்க அப்படிங்கறதுதான் இந்த ரூலோட அர்த்தம். Rule number 4, த டைமிங் இஸ் நெவர் ரைட். சரியான நேரம் எப்பவுமே வராது. டிம் அவரோட அம்மா கிட்ட, நீங்க எப்போ தாயாகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டாரா. எங்களுக்கு குழந்தை வேணும்னு இருந்தது, அண்ட் அதை தள்ளி போடுறதுல அர்த்தம் இல்லன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். பேரண்ட்ஸ் ஆகுறதுக்கு ஒரு சரியான நேரம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம். நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும்னாலும் டைமை பாக்குறோம். ஒரு நாள் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்றது ஒரு டிசீஸ் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அது நம்ம கனவுகளை நம்ம கிட்ட இருந்து பறிச்சிரும். நல்லது கெட்டது அப்படின்னு லிஸ்ட் போடுறதெல்லாம் நேரத்தை செலவழிக்கிற ஒரு வழி மட்டும்தான். ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா நம்ம எதுக்கும் வெயிட் பண்ணாம அதை பண்ணிடணும். நம்ம சரியான வழியில இருக்கோமா அப்படிங்கறத மட்டும் நாம பாத்துக்கணும். Rule number 5, ஆஸ்க் ஃபார் ஃபர்கிவ்னஸ் நாட் பெர்மிஷன். மன்னிப்பு கேளுங்க, அனுமதி கேட்காதீங்க. நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயம் உங்களை சுத்தி இருக்கிறவங்கள எந்த விதத்திலயும் பாதிக்காதுன்னா அதை முயற்சி பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு உண்டான நியாயத்தை சொல்லுங்க. மனுஷங்க பொதுவாவே எமோஷனலா ஒரு விஷயத்த தவிர்ப்பாங்க, ஆனா அது உண்மைன்னு நிரூபிச்சுட்டா அதை ஏத்துப்பாங்க. நாம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேரு நம்மள தடுக்க வருவாங்க. ஆனா நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அவங்க தடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க. தவறாயிடுச்சுன்னா மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்காதீங்க. Rule number 6, எம்பசைஸ் ஸ்ட்ரென்த்ஸ் டோன்ட் ஃபிக்ஸ் வீக்னஸஸ். பலவீனத்தை சரி செய்யறதுல நேரம் செலவிடுறதுக்கு பதிலா பலத்தை வலியுறுத்துவோம். டிம் சொல்றாரு, என்னால கனமான பொருட்களை தூக்கி எறிய முடியும், ஆனா எனக்கு நீச்சல் அடிக்கோ பேஸ்கெட் பால் விளையாடவோ வராது. எதுல என்னால சிறந்து செயல்பட முடியலையோ அதை தவிர்த்துட்டு என்னால சிறப்பா பண்ணக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் நான் கவனம் செலுத்தினேன். நம்ம பலவீனத்தை சரி செய்ய முயற்சி பண்றதுக்கு பதிலா
ஸ்ட்ரென்த்ல கவனம் செலுத்துறது நம்மளுக்கு நிறைய அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் தரும். நம்மளோட மிக சிறந்த ஆயுதங்களை சிறப்பா செயல்பட வைக்க கத்துக்கணும். ஒழுங்கா உதவாததை ரிப்பேர் பண்ண முயற்சி செஞ்சு நேரத்தை வீணாக்க கூடாது. ரூல் நம்பர் 7, திங்ஸ் இன் எக்ஸஸ் பிகம் தேர் ஆப்போசிட். அதிகமா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு கட்டத்துல அதுக்கு எதிரா மாறிடும். ஒரு சில நேரங்கள்ல நல்ல விஷயங்கள் ரொம்ப அதிகமா இருக்கலாம், ஆனா அப்படி இருந்துச்சுன்னா அதோட பண்புகள் அதுக்கு ஆப்போசிட்டா மாறிடும். நம்மளுக்கு ஃப்ரீ டைம் ரொம்ப அதிகமா இருந்தா நம்ம சுறுசுறுப்பா இருக்க மாட்டோம். நம்மளுடைய ஃப்ரீ டைம் அப்படிங்கறத நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யறதுக்கு செலவிடணும். அதை விட்டுட்டு நேரம்தான் நிறைய இருக்கே அப்படின்னு சோம்பேறித்தனமாவோ இல்ல தேவையில்லாத விஷயங்களையோ பண்றதை தவிர்க்கணும். ரூல் நம்பர் 8, மணி அலோன் இஸ் நாட் த சொல்யூஷன். பணம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடையாது. பணத்தோட மதிப்பு என்னன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் அது சொல்யூஷன் கிடையாது. சொல்லப்போனா அது நம்மள இன்னும் சோம்பேறியாதான் ஆக்கும். என்கிட்ட இன்னும் கொஞ்சம் காசு இருந்தா அதை செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்றது வாழ்க்கையில நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யறத தள்ளி போடுறதுக்கு வெறும் ஒரு காரணம் தான். எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால வாக்கிங் போறதுக்கு கூட நேரம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இந்த ஒரு மணி நேரத்துல தேவையில்லாத இமெயிலுக்கு ரிப்ளை பண்றதை விட்டுட்டு நான் அந்த டைமை நடக்கிறதுக்கு பயன்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அது ஒரு நம்பிக்கையை நம்மளுக்கு தரும். நம்ம நேரத்தை ஒழுங்கா செலவிட்டா காசும் நாம நினைச்ச மாதிரி நம்ம கிட்ட வரும். ரூல் நம்பர் 9, ரிலேட்டிவ் இன்கம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் அப்சல்யூட் இன்கம். டயட்டீஷியன்ஸுக்கும் நியூட்ரிஷனிஸ்ட்க்கும் எப்பவுமே வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்கும். ஒருத்தங்க சொல்லுவாங்க, சாப்பிடுறத விட அதிகமான கேலரிஸ் பர்ன் பண்ணாதான் உடல் எடையை குறைக்க முடியும் அப்படின்னு. இன்னொருத்தங்க சொல்லுவாங்க, கேலரிஸ் தான் உடலை வலுவா வச்சுக்க உதவும் அப்படின்னு. அதே மாதிரிதான் காசும். எல்லாருக்கும் அதை பத்தி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். நம்மளுடைய நோக்கம் நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தான். நிறைய காசு சம்பாரிச்சு சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல. ரூல் நம்பர் 10, டிஸ்ட்ரெஸ் இஸ் பேட், யூ ஸ்ட்ரெஸ் இஸ் குட். தேவையற்ற விஷயங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறது கெட்ட விஷயம், தேவையான விஷயங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறது நல்ல விஷயம். எல்லா விதமான ஸ்ட்ரெஸ்ஸுமே கெட்டது கிடையாது. ரெண்டு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஒன்னு யூ ஸ்ட்ரெஸ், இன்னொன்னு டிஸ்ட்ரெஸ். டிஸ்ட்ரெஸ் நம்மளுடைய கவனத்தை சிதற வச்சு நம்ம தன்னம்பிக்கையை உடைச்சு நம்மள வலுவிழக்க வச்சிரும். இதை நம்ம தவிர்க்கிறது நல்லது. யூ அப்படின்னா ஹெல்தி அப்படிங்கறதுக்கான கிரீக் வேர்ட், அதுல இருந்துதான் யூ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. நம்மள நல்லா என்கரேஜ் பண்றவங்க, கூட நின்று தோள் கொடுக்கறவங்க, இவங்க பண்றதெல்லாம் நல்ல விதமான ஸ்ட்ரெஸ். இதை நம்ம ஆதரிக்கணும். நம்ம எல்லா விதமான விமர்சனங்களையும் தவிர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளால முன்னேற முடியாது. அடுத்த சாப்டர், டாஜிங் புல்லட்ஸ், ஃபியர் செட்டிங் அண்ட் எஸ்கேப்பிங் பாரலிசிஸ். நம்மளோட பயத்தை எதிர்கொண்டு அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது. இந்த சாப்டரோட முதல் செக்ஷன்ல ஒரு வழக்கறிஞரோட கதைய டிம் சொல்றாரு. ரியோடி ஜெனைரோ, பிரேசில். ஹான்ஸ் ஒரு வழக்கறிஞர், ஆனா அவரு செய்யற வேலை அவருக்கு திருப்தி அளிக்கல. 5 வருஷமா அவருகிட்டயே, இன்னும் 2 நாள் தான் இங்க வேலை செய்வேன், அதுக்கப்புறம் நான் ராஜினாமா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஒரு தடவை கூட அவருக்கு அதை பண்ண தைரியம் வந்ததே இல்ல. ஆனா திடீர்னு ஒரு நாள் ஹான்ஸ் அவர் ஆபீஸ்க்கு போய் அவரோட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாரு. அவரு கூட வேலை செய்யற வழக்கறிஞர்கள் எல்லாரும் ஹான்ஸ் அவரோட கரியர் பீக்ல இருக்கும்போது இப்படி ஒரு முடிவெடுக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு கண்டிச்சாங்க. ஆனாலும் ஹான்ஸ் அவரோட முடிவை மாத்திக்கல. திடீர்னு எப்படி அவருக்கு இந்த தைரியம் வந்துச்சு வாங்க பாக்கலாம். ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததுக்கு முந்தின நாள், அதாவது சண்டே, ஹான்ஸ் அவரோட வாழ்க்கையில ரொம்ப பயந்த ஒரு விஷயத்த முதல் தடவையா செஞ்சாரு. அதுதான் பாராகிளைடிங். அவர் ஃபிளைட்ல போகவே பயப்படுவாரு, ஆனா இப்போ 30,000 அடிக்கு மேல இருந்து குதிச்சு பாராகிளைடிங் பண்ணாரு. அன்னைக்கு ஹான்ஸ் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டாரு. நம்ம பயப்படுற விஷயத்த ஒரு முறை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பயம் போயிடும். அவரோட பயத்தை தாண்டி அன்னைக்கு பண்ண பாராகிளைடிங் தான் அடுத்த நாள் ராஜினாமா கடிதம் கொடுக்கறதுக்கு தைரியத்தை வர வச்சது. அவரு ராஜினாமா பண்ணிட்டு நெக்ஸஸ் சர்ஃப் அப்படின்னு ஒரு அட்வென்ச்சர் கம்பெனிய பிரேசில்ல தொடங்கினாரு. அவரோட வாழ்க்கையில இப்ப ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்காரு. நம்ம ரொம்ப பயந்துட்டு செய்யற விஷயங்கள் என்னைக்குமே நம்மளுக்கு நிம்மதிய கொடுக்காது. நம்மளோட பயத்தை எதிர்கொண்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் துணிஞ்சு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செக்ஷனுக்கு டிம் போறாரு. இந்த செக்ஷன்ல டிம் அவரோட கதையை சொல்றாரு. த பவர் ஆஃப் பெசமிசம், டிஃபைனிங் த நைட் மேர், அவநம்பிக்கையின் சக்தி. 4 வருஷத்துக்கு முன்னாடி டிம் நிறைய காசு சம்பாரிச்சிட்டு இருந்தாரு. அவருக்கு அந்த காசை வச்சு என்ன பண்ணணும்னு கூட தெரியல. அவருக்கு நேரமே இல்ல, முழுக்க முழுக்க வேலையாவே செஞ்சிட்டு இருந்தாரு. அவரோட நிறுவனத்தை விற்க கூட முடியாத சூழ்நிலையில இருக்காருன்னு அவரு உணர்ந்தாரு. ஒரே பெரிய வலையில சிக்கிக்கிட்டதா டிம் ஃபீல் பண்ணாரு. எப்படி இந்த சிக்கல்ல இருந்து வெளியே வர்றது அப்படின்னு யோசிக்கும் போது டிம் 1 வருஷத்துக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ட்ரிப்பு போலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. 6 மாசத்துக்கு அவரோட பிசினஸுக்கு என்ன பிரச்சனைன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் ஒரு நாள், என்னோட வேர்ஸ்ட் நைட் மேர் என்னவா இருக்கும், இந்த ட்ரிப் என்னோட பிசினஸுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு உருவாக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. இருக்கிறதுலயே மோசமான நிலைமைய கூட கற்பனை பண்ணி பார்த்தாரு. இப்படியெல்லாம் யோசிச்சதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணாருங்கிறத அடுத்த செக்ஷன்ல பாக்கலாம். கான்குவரிங் ஃபியர் இஸ் ஈக்வல் டு டிஃபைனிங் ஃபியர். என்ன விஷயங்கள் தப்பா நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா அவரோட சிந்தனைய மாத்தினாரு.
மீதி இருக்கிற விஷயங்களை வச்சு அவர் எப்படி பொழைக்க முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவருக்கு நிறைய ஐடியாஸ் வந்துச்சு. பார்டெண்டரா வேலை செய்யலாம், வெளியே சாப்பிடுறத குறைச்சிக்கலாம், தேவையில்லாத ஃபர்னிச்சரை வித்துறலாம். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் அவருக்கு வந்துச்சு. டிம் எப்படி நெகட்டிவிட்டில இருந்து பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சாருன்னா, டிம்மோட நிறுவனம் இப்ப ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் எல்லாமே டெம்பரவரி தான் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சுது. இந்த தற்காலிக பிரச்சனையை நினைச்சு வருத்தப்படுறதுக்கு பதிலா அந்த நிலைமைய மாத்தி அவரோட பிசினஸ் வெற்றி அடைறதுக்கு தேவையான முயற்சிகள் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அந்த முடிவு எடுத்ததுல இருந்து அவரோட பிசினஸும் நல்லா போகுது, வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பயத்தை எப்படி கடந்து வரணும் அப்படின்னு அடுத்த செக்ஷன்ல டிம் சொல்றாரு. அன்கவரிங் ஃபியர் டிஸ்கைஸ்ட் அஸ் ஆப்டிமிசம். பயம் நிறைய விதத்துல வரும். நம்மளுக்குள்ள இருக்கிற பயம்னாலதான் நம்மளுக்கு பிடிக்காத வேலை செய்யறத நிறுத்த மாட்டோம். நமக்குள்ளேயே போக போக எல்லாம் சரியாடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளையே ஏமாத்திட்டு இருப்போம். நாம ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாசத்துக்கு, ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப பெட்டரா இருக்கோமா? அந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் இல்ல அப்படின்னா நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயமே தானாவே சரியாகாது. எல்லாமே தானா சரியாயிடும் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு அந்த விஷயத்த மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகள் நம்ம எடுக்கணும். நினைச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்காத வேலைய 9 to 5 வரைக்கும் அடுத்த 40 to 50 செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அது 500 நீங்க உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கைய வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால நம்ம எவ்வளவு சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறோமோ நம்ம வாழ்க்கைக்கு அது அவ்வளவு நன்மையை தரும்னு டிம் சொல்றாரு. அடுத்த செக்ஷன்ல ஜீன் மார்க்கோட கதையை தான் நம்ம பார்க்க போறோம். சம்வன் கால் த மேட்ரேடி ஜீன் மார்க் ஹாக்கி 1980s மேற்கு ஆப்பிரிக்காக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு போறாரு. ஆனா அப்போதான் மிகப்பெரிய இன்ஃபிளேஷன் வந்துச்சு. அதனால சாப்பாடும் கிடைக்கல, அவருக்கு அங்க தண்ணியும் சரியா கிடைக்கல. கார்ன் மீலும் கீரையும் தான் அவருக்கு கிடைச்சது. ஆனா அதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, 2 அங்க இருந்ததுக்கு அப்புறமா அவருக்கு திரும்பி வரணும்னு தோணல. அவரை பொறுத்த அளவுல ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வயிறுக்கு தேவையான சாப்பாடும் கொஞ்சம் நல்ல உறவுகளும் இருந்தா போதும். நாம நினைக்கிற மாதிரி அங்க வாழறது அவ்வளவு கஷ்டம் கிடையாது. நம்ம வாழ்க்கையை நிம்மதியா வாழ பெரிய வீடு, சொகுசு காரு எல்லாம் தேவையில்ல. நம்ம நேரத்தை சரியா பயன்படுத்தினாலே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய வாழ முடியும். அங்க இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் ஜீன் மார்க் கத்துக்கிட்டாரு. அது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நம்ம ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு மட்டும்தான் எல்லா கஷ்டமும் வருதுன்னு நினைப்போம். ஆனா அங்க இருக்கிற மக்களோட பிரச்சனைகளை பார்த்தா நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் எவ்வளவு சின்னது அப்படின்னு புரிஞ்சுப்போம் அப்படின்னு ஜீன் மார்க் சொல்றாரு. இப்போ ஜீன் மார்க்குக்கு 48 ஆகுது. அவர் ஒரு வசதியான வீட்டுல அவரோட குடும்பத்தோட இருக்காரு. ஆனா நாளைக்கே வறுமைக்கு தள்ளப்பட்டாலும் அவரால் வாழ முடியும். அவருக்கு குடும்பம் மற்றும் நண்பர்கள் கூட இருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷத்தை தருது. ரிட்டையர்மெண்ட் பத்தின கவலை அவருக்கு இல்ல. ஏன்னா ஏற்கனவே 20 அவர் ஆப்பிரிக்கால இருந்தது ஒரு சின்ன ரிட்டையர்மெண்டா தான் அவர் பாக்குறாரு. அதனாலதான் டிம் சொல்றாரு, ரிட்டையர்மெண்ட்டுக்காக எல்லாத்தையும் சேர்த்து வைக்காதீங்க, வாழ்க்கைய சிறப்பா வாழ கத்துக்கோங்க அப்படின்னு. இந்த அருமையான கதையை சொல்லி இந்த சாப்டரை டிம் முடிக்கிறாரு. அடுத்த சாப்டர் தான் டி ஃபார் டெஃபினிஷன் அப்படின்ற ஸ்டெப்போட கடைசி சாப்டர். ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல டிமுக்கு நடந்த ஒரு அனுபவத்தை பத்தி அவர் சொல்றாரு. ஸ்பிரிங் 2005 பிரின்ஸ்டன் நியூஜெர்சி. பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்துல அவர் ஒரு லெக்சர் கொடுக்கும்போது அங்க இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு சவால் விட்டாரு. அந்த சவால வெற்றிகரமா முடிக்கிறவங்களுக்கு உலகத்துல எங்க வேணாலும் போறதுக்கு டிக்கெட் வாங்கித்தர அப்படின்னு டிம் சொன்னாரு. 20 to 60 மாணவர்கள் சவாலை ஏத்துக்க தயாரா இருந்தாங்க. அந்த சவால் என்னன்னா, ஜெனிஃபர் லோபஸ், பில் கிளின்டன் மாதிரி நம்ம தொடர்பு கொள்ளவே முடியாது அப்படின்னு நினைக்கிற 3 கான்டாக்ட் பண்ணி டிம் கேட்கிற 3 அவங்கள விடை சொல்ல வைக்கணும். டிம்மோட சவாலை ஏத்துக்கிறதுக்கு நிறைய மாணவர்கள் தயாரா இருந்தாலும் அந்த சவாலை வெற்றிகரமா முடிச்சவங்க எத்தனை பேர்னு தெரியுமா? யாருமே இல்ல. அவ்வளவு பெரிய ஆளை எப்படி நான் தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு நிறைய காரணங்கள் மாணவர்கள் சொன்னாங்க. இந்த போட்டியை ஓவர் எஸ்டிமேட் பண்ணதுனால யாராலையுமே அதை முடிக்க முடியல. ஆனா அடுத்த வருஷம் இதே சவால அவர் இன்னொரு பேட்சுக்கு கொடுக்கும்போது 6 48 மணி நேரத்துக்கு உள்ளேயே அந்த சவால முடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த 2 பேட்ச்ல இருந்த மாணவர்கள் அவர் லெக்சர்ல சொன்னதை நல்லா கவனிச்சு அதை பின்பற்றினாங்க. லெக்சர்ல அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அடுத்த செக்ஷனோட டைட்டில் தான் இந்த கேள்விக்கான விடை. டூயிங் த அன்ரியலிஸ்டிக் இஸ் ஈஸியா தென் டூயிங் த ரியலிஸ்டிக். அதாவது, யதார்த்தமற்ற விஷயங்களை செய்யறது யதார்த்தமான விஷயங்களை செய்யறதை விட சுலபம். இந்த 2 பேட்ச்ல இருந்த மாணவர்கள் எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியும்னு நம்புனா நாம் அதை சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க. இந்த உலகத்துல 90% மனுஷங்க அவங்களால பெரிய சாதனைகளை பண்ண முடியாது அப்படின்னு ஆழமா நம்புறாங்க. அதனால ரியலிஸ்டிக்கான கோல்ஸை அடையறதுல தான் போட்டி அதிகமா இருக்கு. நாம இன்செக்யூரா இருந்தோம்னா நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தையும் நாம அப்படிதான் பார்ப்போம். நம்ம யதார்த்தமான கோல்ஸ்ல கவனம் செலுத்தும் போது நம்ம அதுல 2 or 3 படிகள் கடக்கிற வரைக்கும் தான் அதை ஆர்வமா செய்வோம்.
ஆனா நம்ம ஒரு யதார்த்தமற்ற கோல்ல கவனம் செலுத்தும் போது நம்மளோட கனவை நினைவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு உழைக்க தயாரா இருப்போம். யாருமே மீன் பிடிக்க போகாத இடத்துலதான் மீன்கள் அதிகமா கிடைக்கும். அதே மாதிரி யதார்த்தமற்ற கோல்ஸ அடையிறதுக்கு போட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். நாம அதை சாதிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷமும் ரொம்ப பெருசா இருக்கும். வாட் டு யூ வாண்ட் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு அழகான விளக்கத்தை டிம் கொடுக்கறாரு. வாட் டு யூ வாண்ட் அப்படிங்கறது ஒரு தெளிவற்ற கேள்வின்னு சொல்றாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட அந்த கேள்வியை கேட்டிருந்தா ஐ வாண்ட் ஹாப்பினஸ், எனக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். நாம ஒரு பெட் லவர்னா செல்ல பிராணியை யாராச்சும் நம்மளுக்கு வாங்கி கொடுத்தா நம்ம சந்தோஷமாயிடுவோம். அப்போ அதுதான் நம்மளோட இலக்கா? இல்ல, நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது ஒரு ஒரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும். உற்சாகம் தான் இந்த உலகத்துல இருக்கிற சிறந்த மருந்து அப்படின்னு டிம் சொல்றாரு. உங்களோட பேஷன் என்னவோ நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு யாராச்சும் நம்ம கிட்ட சொல்லும் போது நம்ம உற்சாகமா ஒரு இன்ட்ரெஸ்டோட வேலையை செய்யணும் அப்படின்னு தான் அவங்க மீன் பண்றாங்க. அதனால இதுக்கப்புறமா எனக்கு என்ன வேணும், என்னோட கோல் என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு பதிலா எந்த விஷயம் என்ன உற்சாகப்படுத்துது அப்படின்னு கேளுங்க. நம்ம சின்ன வயசுல விண்வெளி வீரனா ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பெற்றோர்கள் உனக்கு என்னவா ஆகணும்னு ஆசை இருக்கும், நீ அதுவாவே ஆகலான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம 22 வயசுல எனக்கு ஒரு சர்க்கஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களோட பதில் வேற மாதிரி இருக்கும். எல்லாரையும் போல நம்மளும் டாக்டர் என்ஜினியர் ஆகி நார்மலான வாழ்க்கையை வாழணும்னு தான் முக்கால்வாசி பேரு நினைப்பாங்க. நம்ம வித்தியாசமா ஏதாச்சும் ஐடியா கொடுத்தோம்னா நம்மள முட்டாள்னு நினைச்சுப்பாங்க. டிம் அவரோட நிறுவனமான பிரையன் குவிக்கன் LLC 2001 ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஒரு எய்ம் தான் இருந்துச்சு. அது என்னன்னா தினந்தோறும் $1,000 சம்பாதிக்கணும். அது லேப்டாப்ல வேலை செஞ்சு சம்பாரிச்சாலும் சரி, இல்ல பீச்ல ஜாலியா உட்காந்துட்டு சம்பாரிச்சாலும் சரி, அவரோட சம்பாத்தியம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கணும்னு அவரு நினைச்சாரு. ஆனா அவரு நினைச்ச மாதிரி நடக்கல. ஏன்? அதுக்கு காரணம் என்னன்னா அவரோட இலக்கு ஸ்பெசிபிக்கா இல்ல. ஏன்னா அவருக்கு வேற அல்டர்னேட்டிவ்ஸ் தெரியல. ஆபீஸ் வேலை இல்லைன்னா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு ஐடியாவே இல்ல. அதனால அவரு வெறுத்து போகிற வரைக்கும் ஆபீஸ் வேலையை மட்டும் பாத்துட்டு இருந்தாரு. இது மாதிரிதான் நம்மள நிறைய பேர் நினைப்போம், நான் இவ்வளோ காசு சம்பாதிக்கிற வரைக்கும் உழைப்பேன், அப்புறமா எனக்கு பிடிச்சதுனா பண்ணுவேன் அப்படின்னு. ஆனா எனக்கு பிடிச்சது அப்படிங்கிறது என்னன்னே நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். அதனால கடைசி வரைக்கும் நம்மளுக்கு பிடிக்காத வேலையை செஞ்சுக்கிட்டு திருப்தி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மள யதார்த்தமான பாதையிலிருந்து விலகி நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய சொல்றாரு டிம். அடுத்த செக்ஷன் கரெக்டிங் கோர்ஸ் கெட் அன்ரியலிஸ்டிக். டிம் எப்பவுமே யூஸ் பண்ற ஒரு மெத்தடை நம்மளுக்கு பரிந்துரைக்கிறாரு. அதுதான் ட்ரீம் லைனிங். நம்ம ட்ரீம்ஸ் அடையறதுக்கு குறிப்பிட்ட டைம் லைன்ஸை இது செட் பண்ணும். அதனாலதான் இந்த மெத்தடுக்கு ட்ரீம் லைன் அப்படின்னு பேரு. இது நம்ம பொதுவா செட் பண்ற இலக்குகளை விட வித்தியாசமானது. எந்த விதத்துல வித்தியாசமானதுன்னா, ஏ, தெளிவற்ற இலக்குகள்ல இருந்து தெளிவான பாதையில நம்ம அடி எடுத்து வைக்க இது உதவும். பி, நம்மளோட கோல்ஸ் யதார்த்தமற்றதா இருந்தாதான் அது பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்டோட ஐடியா. சி, நாம செஞ்சிட்டு இருக்கிற வேலையை இழந்துட்டோம்னா ஒரு குழப்பத்தை உண்டாக்காம நம்மளுக்கு வேற அல்டர்னேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்க இது உதவும். டிம் நம்மள 2 டைம்லைனை கிரியேட் பண்ண சொல்றாரு. 1 6 மாசத்துக்கு, இன்னொன்னு 12 மாசத்துக்கு. அப்புறமா 1, எனக்கு என்ன வேணும், 2, நான் எப்படி இருக்கணும், 3, கடைசியா நான் என்ன பண்ணணும். இந்த கேள்விகளுக்கு கீழே நம்ம ஆசைப்படுற 5 விஷயங்களை எழுதணும். நம்ம எழுதின எல்லாத்துலயும் இருந்து ரொம்ப முக்கியமான இல்ல ரொம்ப சுவாரஸ்யமான 4 விஷயங்களை ஹைலைட் பண்ணி அதை படிப்படியா செய்ய ஆரம்பிக்க சொல்றாரு. நம்ம ஆசைப்படுற விஷயத்த இதுக்கு முன்னாடி யாராவது பண்ணியிருந்தா அவங்க கிட்ட அவங்களோட அனுபவத்தையும் அதுக்கு உண்டான டிப்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, டுமாரோ அப்படிங்கறது வரவே வராது. எவ்வளவு சின்ன வேலையா இருந்தாலும் முதல் படியை இன்னைக்கே நாம எடுத்து வைக்கணும். ஆனா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சுலபமா இருக்காது. டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு பழகவும் அதை ஓவர் கம் பண்ணவும் டிம் இந்த புக்ல சாப்டர்ஸ்க்கு நடுவுல ஒரு சில எக்ஸசைஸ பரிந்துரைக்கிறாரு. அதுல முதல் எக்ஸசைஸ இப்ப பாக்கலாம். லேர்ன் டு ஐ கேஸ். நாம ஒரு பார்ட்னரை தேர்ந்தெடுத்துட்டு அவங்களோட கண்ணை இடைவிடாம 3 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நாம இது ரொம்ப சுலபம்னு நினைப்போம். ஆனா நாம அதை பண்ணும்போதுதான் அதோட கஷ்டம் தெரியும். நிறைய பேரால இதை செய்ய முடியாது. இதை சிறப்பா செய்யறதுக்கு ஒரு சில குறிப்புகள் டிம் நம்மளுக்கு சொல்றாரு. நம்பர் 1, ஒரு கண்ணு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்பப்ப கண்ணை சுமட்டணும். நம்பர் 2, நம்ம யார்கிட்டயாச்சும் பேசும்போது அவங்க கண்ணை பார்த்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒருத்தர் பேசுறத நம்ம கவனிக்கும் போது அவங்க கண்ணை பார்த்து கவனிக்கிறது இன்னும் சுலபமா இருக்கும். நம்பர் 3, இந்த பிராக்டிஸ நம்மளை விட பெரியவங்க கூட நாம பண்ணா இன்னும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு டிம் சொல்றாரு. இந்த எக்ஸசைஸ நம்மளுக்கு பரிந்துரைச்சிட்டு டி ஃபார் டெஃபினேஷன் அப்படிங்கிற ஸ்டெப்பை முடிக்கிறாரு டிம். அடுத்த ஸ்டெப் ஸ்டெப் நம்பர் 2, E is for elimination. 2வது ஸ்டெப்போடைய முதல் சாப்டர் The End of Time Management, Illusions and Italians. இந்த ஸ்டெப்ல நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு டிம் சொல்றாரு. நம்ம பிஸியா இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. நம்ம பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்க 1000 வழி இருக்கு. ஆனா நம்ம பண்ற விஷயம் நம்மளுக்கு ஏதாச்சும் நன்மை அளிக்குதா அப்படின்னு தான் நாம பாக்கணும்.
நியூரிச் கான்செப்ட்ல நமக்கு நன்மை அளிக்கிற விஷயங்களை நாம பண்ணும்போது அதோட ரிசல்ட்ஸ் பல மடங்கு பெருகும். கொஞ்சம் உழைப்பு நிறைய லாபம், இதுதான் நியூரிச்சோட கான்செப்ட். இந்த கான்செப்டை தான் நாம பின்பற்றணும் அப்படின்னு டிம் சொல்றாரு. ஆனா நம்ம ப்ரொடக்டிவிட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்றது? டிம் சொல்ற மாதிரி நம்ம டைமையும் ஃப்ரீ பண்ணணும், காசும் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதை எப்படி பண்றது? அதை தான் இந்த செக்ஷன்ல சொல்றாரு. ஹவ் யூ வில் யூஸ் ப்ரொடக்டிவிட்டி. இந்த சாப்டர்ல சொல்ற ஸ்டெப்ஸை நம்ம பின்பற்றினா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை மேம்படுத்தலாம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே தொழிலாளிகளுக்கும் தொழிலதிபர்களுக்கும் சமமா பொருந்தும். அது என்னன்னு இப்ப பாக்கலாம். ஒரு தொழிலாளி அவங்க ப்ரொடக்டிவிட்டியை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க மனசுல ரெண்டு நோக்கம் இருக்கும். ஒன்னு சம்பளம் அதிகரிக்கணும், இன்னொன்னு புடிச்ச இடத்துல இருந்து வேலை செய்யணும். நம்மள ஆபீஸோட சூழல்ல இருந்து டிம் ஏன் வெளியே வர சொல்றாருன்னா, நம்ம என்னதான் கம்மியான நேரத்துல வேலைகளை முடிச்சு ரெண்டு மடங்கு அதிகமான ரிசல்ட்ஸை கொடுத்தாலும் நாம ஒரு 9-to-5 சைக்கிள்லயே மாட்டிக்கிட்டு இருப்போம். அந்த சிக்கல்ல இருந்து நம்ம விடுதலை பெறணும். டிம் சொல்ற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா கம்பெனில இருந்து நம்மள வெளியேற்றவ மாட்டாங்க, அதே நேரத்துல நம்மளுக்கு அதிக சம்பளமும் நினைச்ச இடத்துல வேலை செய்யக்கூடிய சுதந்திரமும் கொடுப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு அவர் கேரண்டி தராரு. தொழிலதிபர்களுக்கு அவங்க பண்ற வேலையை குறைச்சிக்கிட்டு லாபத்தை அதிகரிக்கிறது தான் அவங்களுக்கு கிடைக்கிற விடுதலை அப்படின்னு டிம் சொல்றாரு. டிம் பரிந்துரைக்கிற ஸ்டெப்ஸை இப்ப பாக்கலாம். முதல்ல பீயிங் எஃபெக்டிவ் வர்சஸ் பீயிங் எஃபிஷியன்ட். எஃபெக்டிவ்னா நம்ம இலக்க நெருங்க தேவையான வேலைகள் செய்யறது. எஃபிஷியன்ட்னா எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதை ரொம்ப கம்மியான நேரத்துல கம்மியான உழைப்பு போட்டு சிறப்பா செஞ்சு முடிக்கிறது. இது ரெண்டு தீமையை நாம பயன்படுத்தணும். ஒன்ன மட்டும் சிறப்பா செஞ்சுட்டு மத்ததை தவிர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளால ப்ரொடக்டிவா இருக்க முடியாது. அதுக்கு ரெண்டு உண்மைகளை நாம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னன்னா, நம்பர் 1, தேவையற்ற விஷயத்த ஒழுங்கா செய்யறதுனால மட்டும் அது தேவையுள்ள விஷயமா மாறிடாது. நம்பர் 2, ஒரு வேலையை முடிக்க ரொம்ப நேரம் தேவைப்படுறதுனால மட்டும் அது முக்கியமான வேலையா ஆயிடாது. நாம எப்படி ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படிங்கறத விட என்ன செய்யறோம் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. எஃபிஷியன்சி ரொம்ப முக்கியம், ஆனா சரியான விஷயங்களுக்கு அதை யூஸ் பண்ணல அப்படின்னா அது பயனற்றதா ஆயிடும். சரியான விஷயங்கள்னா என்னது? அதை தெரிஞ்சுக்க நம்ம கார்டனுக்கு போகணும் அப்படின்னு டிம் சொல்றாரு. அது என்ன கார்டன் அப்படின்னு அடுத்த செக்ஷன்ல பாக்கலாம். பரீட்டோ அண்ட் ஹிஸ் கார்டன், 8:20 அண்ட் ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியூட்டிலிட்டி. வில்ஃப்ரெடோ பரீட்டோ அப்படிங்கிற ஒரு பொருளாதார நிபுணர் சமூகத்துல 20% ஆட்கள் தான் 80% வருமானத்துக்கு காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அதுதான் 8:20 பிரின்சிபல்னு அறியப்படுது. இது பொருளாதாரத்துக்கு மட்டுமில்லாம வேற நிறைய விஷயங்களுக்கு பொருந்தும். உதாரணத்துக்கு 20% உழைப்பு தான் 80% ரிசல்ட்ஸ் தருது. 20% வாடிக்கையாளர்கள் கிட்ட இருந்துதான் 80% வருமானம் நிறுவனத்துக்கு கிடைக்குது. இத நம்ம ஆத்தர் எப்படி பயன்படுத்தினாரு அப்படின்னு இப்ப பாக்கலாம். டிம் ரா பகல உழைச்சிட்டு இருந்த காலத்துலதான் இந்த பிரின்சிபல் அவருக்கு தெரிய வருது. அடுத்த நாளே எல்லா வேலையும் புறக்கணிச்சுட்டு இந்த 8:20 பிரின்சிபலை பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. அவரு ரெண்டு கேள்விகளை அவர்கிட்ட கேட்டாரு. நம்பர் 1, எந்த 20% விஷயங்கள் என்னோட 80% துன்பத்துக்கும் சோகத்துக்கும் காரணமா இருக்கு? நம்பர் 2, எந்த 20% விஷயங்கள் என்னோட 80% சந்தோஷத்துக்கும் இலக்குகளை அடையிறதுக்கும் உதவுது? அடுத்த 24 மணி நேரத்துல அவரு நிறைய எமோஷனலான மாற்றங்களை ஏற்படுத்தினாரு. அவருக்கு ஒரு விஷயம் அப்ப புரிஞ்சது. அது என்னன்னா, அவரோட 120 வாடிக்கையாளர்கள்ல 5 பேர் தான் 95% வருமானத்தை கொண்டு வராங்க. டிம்முக்கு ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸும் எரிச்சலும் மீதி இருக்கிற 115 பேரால்தான் அப்படின்னு அவரு உணர்றாரு. அதனால நிறுவனத்தோட லாபத்துக்கு பங்களிக்காத கஸ்டமர்ஸ டிம் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் 8 வாடிக்கையாளர்கள்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாரு. அவங்க மேல நிறைய கவனம் செலுத்தி அவங்களோட ஆர்டர் சைஸ அதிகப்படுத்தினாரு. அதனால வெறும் 4 வாரத்துல டிம்மோட வருமானமும் $30,000 $60,000 அதிகரிக்குது. அவர் ஒரு வாரத்துக்கு வேலை செய்யற நேரம் 80 மணி நேரத்திலிருந்து வெறும் 15 மணி நேரமா குறைஞ்சிருச்சு. அதை விட முக்கியமா, அவர் ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்க முடிஞ்சது. முக்கியமான விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்தி மத்ததை தவிர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ரிசல்ட்ஸ் தானாவே பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போறாரு டிம். அடுத்ததா த 9-to-5 இல்யூஷன் அண்ட் பார்க்கின்சன்ஸ் லா. நாம ஒரு ஊழியரா தேவையற்ற வேலைகளுக்கு நிறைய நேரம் செலுத்தணும் அப்படின்னா அது ஃபுல்லாவே நம்ம தப்பு கிடையாது. நம்மளோட கம்பெனியோட அமைப்பு நம்மள அந்த மாதிரி செய்ய வைக்குது. வேலை அப்படின்னா அது 9 AM to 5 PM தான் செய்யணும் அப்படின்னு நம்ம உலகமே ஒரு கான்செப்ட உருவாக்கிருக்கு. நம்ம வேலையை சீக்கிரமா முடிச்சாலும் மீதி இருக்கிற நேரத்துல ஏதாச்சும் வேலை செய்யணும், இல்ல செய்யற மாதிரி நடிக்கணும். அதுதான் இந்த உலகத்தோட கட்டமைப்பு. ஆனா நாம ஆபீஸ் போகாம நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல இருந்து வேலை செய்யறதுக்குள்ள சுதந்திரம் நம்மளுக்கு இருக்குன்னா அப்ப நம்ம நேரத்தை சரியா பயன்படுத்தணும். ஆனா நம்மளுக்கு 8 மணி நேரம் டைம் கொடுக்கறனாலதான் நம்ம அந்த வேலையை முடிக்க அவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம். அதுவே நம்ம 2 மணி நேரத்துல வேலையை முடிச்சுட்டு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா நம்மள அறியாமலே அந்த வேலையை 2 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிருப்போம். டிம் அவரோட ஒரு அனுபவத்தை சொல்லி இந்த கான்செப்டை நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. அவர் பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு இருக்கும்போது
இறுதியாண்டோட கடைசி செமஸ்டர்ல அவரு ஒரு ப்ராஜெக்டை செய்யணும். அந்த ப்ராஜெக்ட் தான் அந்த செமஸ்டரோட 25% மதிப்பெண்களை முடிவு பண்ணும். ஆனா டிம்முக்கு அந்த டைமுக்குள்ள ப்ராஜெக்டை முடிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை இல்ல. 24 மணி நேரத்துல அந்த பேப்பரை டிம் சப்மிட் பண்ணி ஆகணும். அவரோட ஆசிரியர்கிட்ட போய் இன்னும் 1 நாள் எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாரு. உன்னால டைமுக்கு முடிக்க முடியும், நினைச்ச விஷயத்த சாதிக்கிறவங்க தானே தொழிலதிபர்கள் அப்படின்னு ஆசிரியர் சொன்னாரு. டிம் அதையே ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு சரியா அவரோட டைம் முடியறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி பேப்பரை சப்மிட் பண்ணிட்டாரு. அவருக்கு அதுல ஏ கிரேடும் கிடைச்சது. இதுதான் பார்க்கின்சன்ஸ் லாவா டிம் நம்மளுக்கு விவரிக்கிறாரு. நேரம் குறைய குறைய நம்ம முடிக்க வேண்டிய டாஸ்கோட முக்கியத்துவமும் அதை முடிக்கிறதுக்கான சிரமமும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த லா. நம்மளுக்கு 24 மணி நேரம் தான் இருக்குன்னா அந்த டாஸ்கோட முக்கியமான விஷயங்கள்ல மட்டும்தான் நாம கவனம் செலுத்துவோம். நம்மளோட நேரம் கூட கூட நம்மளோட கவனமும் சதறும். அதனாலதான் கம்மியான டெட்லைன்ல நம்ம பண்ற வேலையோட தரம் அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம கவனம் முழுசா அதுலயே இருக்கும். நாம பார்த்த 2 கான்செப்ட், அதாவது 8:20 பிரின்சிபிள் மற்றும் பார்க்கின்சன்ஸ் லா, இதை ரெண்டையுமே கலந்து நாம உபயோகிக்கணும் அப்படின்னு டிம் சொல்றாரு. நம்ம வேலை நேரத்தை குறைச்சிட்டு அதே நேரத்துல ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்க நம்ம கிட்டயே நாம 2 கேள்விகளை கேட்கணும். நம்பர் 1, நான் ப்ரொடக்டிவா இருக்கேனா இல்ல ஜஸ்ட் சுறுசுறுப்பா இருக்கேனா? நம்பர் 2, முக்கியமான விஷயங்களை செய்யறத நான் வேணும்னே தவிர்க்கிறேனா? இந்த கேள்விகளை 1 நாளைக்கு 3 தடவையாச்சும் நம்ம கிட்ட கேட்கணும் அப்படின்னு டிம் சொல்றாரு. அப்போதான் நாம சரியான பாதையில போவோம். இதை பண்றதுக்கு நாம ஒரு 2-டு லிஸ்ட் அண்ட் 0-டு லிஸ்டையும் தயார்படுத்தணும். 2-டு லிஸ்ட்ல 1 நாளைக்கு பண்ண வேண்டிய அதிகபட்சம் 3 மிக முக்கியமான வேலைகளை மட்டும் எழுதி அதுல கவனம் செலுத்தணும். அதுக்கு மேல நம்ம பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்மளால எல்லா வேலைகள்லையும் போதுமான கவனத்தை செலுத்த முடியாது. அதே மாதிரி மல்டி டாஸ்கிங்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு டிம் சொல்றாரு. அப்படி பண்ணும்போது ஒரு வேலையில கூட நம்மளுடைய கவனம் முழுசா இருக்காது. அதனால நம்ம நேரத்தை தான் வீணடிக்கிறோமே தவிர ப்ரொடக்டிவா இருக்க மாட்டோம். ஒரு வேலையை செஞ்சா கூட அதை முழுமையா செஞ்சா நம்ம திருப்தி அடையலாம் அப்படிங்கறதுதான் டிம்மோட ஐடியா. இந்த சாப்டரை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன எக்ஸசைஸ் டிம் நம்மளுக்கு தராரு. லேர்ன் டு ப்ரப்போஸ். யாராச்சும் நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டா, லைக் இன்னைக்கு நைட் எங்க சாப்பிடலாம், எந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, அந்த கேள்வியை திருப்பி அவங்க கிட்டேயே கேட்கறதுக்கு பதிலா அதுக்கு ஒரு விடைய நம்ம கொடுக்க முயற்சி பண்ணணும். இத நம்ம பர்சனல் விஷயங்கள் மற்றும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களுக்கும் பயன்படுத்த சொல்றாரு டிம். இந்த விஷயத்த சொல்லிட்டு அடுத்த சாப்டருக்கு போறாரு டிம். அடுத்த சாப்டர் த லோ இன்ஃபர்மேஷன் டயட், கல்டிவேட்டிங் செலக்டிவ் இக்னரன்ஸ். தேவையான தகவல்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு தேவையற்ற தகவல்களை புறக்கணிக்கிறது. டிம் ஒரு நியூஸ் பேப்பரை முழுசா வாசிக்கவோ இல்ல நியூஸ் பார்க்கவோ மாட்டாரு. கடைசியா அவர் ஒரு நியூஸ் பேப்பரை முழுசா வாசிச்சு 5 வருஷம் ஆகுதுன்னு சொல்றாரு. லஞ்ச் சாப்பிட்டு நடந்து போகும்போது நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜ்ல முக்கிய செய்திகள் என்னன்னு பாப்பாரு. அது இல்லாம அவருக்கு பிடிச்ச 2 மேகசீனை வாசிப்பாரு. இதெல்லாம் வாசிக்க மாசத்துக்கு 4 மணி நேரம் தான் செலவழிக்கிறாருன்னு டிம் சொல்றாரு. எல்லா வாரமும் திங்கக்கிழமை மட்டும்தான் என்னோட மெயில் செக் பண்ணுவேன். நான் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளும் போது போன்ல வந்திருக்கிற வாய்ஸ் மெயில்ஸ் செக் பண்ணவே மாட்டேன். ஒருவேளை நான் அதை செக் பண்ணிட்டு இருந்தேன்னா என்னால அந்த பயணத்துல நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டரோட முதல் செக்ஷன்குள்ள போறாரு டிம். கல்டிவேட்டிங் செலக்டிவ் இக்னரன்ஸ். இனிமே நாம எல்லாரும் ஒரு சில விஷயங்களை புறக்கணிக்க கத்துக்கணும்னு டிம் சொல்றாரு. தேவைப்படாத, அவசியம் இல்லாத அண்ட் செயல்படுத்த முடியாத விஷயங்கள் எல்லாம் நாம புறக்கணிச்சிடணும். அதுக்குதான் லோ இன்ஃபர்மேஷன் டயட்டை பின்பற்ற சொல்றாரு. எப்படி நம்ம அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது நம்ம உடலுக்கு நல்லது இல்லையோ, அதே மாதிரி நம்ம அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதும் நமக்கு நல்லது கிடையாது. டிம் US பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ்ல எப்படி வாக்களிச்சார் அப்படின்னு நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. தேர்தல் நடக்கும்போது அவரு பெர்லின்ல இருந்தாரு. யாருக்கு வாக்களிக்கணும்னு முடிவு பண்ண அவரு கொஞ்ச நேரம் தான் எடுத்துக்கிட்டாரு. முதல்ல அவரோட நண்பர்களுக்கு இமெயில் பண்ணி அவங்க யாருக்கு வாக்களிக்க போறாங்கன்னு, எந்த அடிப்படையில வாக்களிக்க போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறமா பெர்லின்ல இருக்கிற மக்கள் கிட்ட தேர்தல் வேட்பாளர்களை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க, யார் இதுக்கு முன்னாடி நாட்டுக்கு நல்லது செஞ்சிருக்கா அப்படின்னு அவங்களோட கருத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறமா வேட்பாளர்களோட ஸ்பீச்சை கேட்டுட்டு அவர் ஒரு முடிவெடுத்து வாக்களிச்சாரு. சோ இவருக்கு தகவல்கள் கொடுத்த எல்லாரும் ரொம்ப நேரம் செலவழிச்சு அந்த தகவல்களை சேகரிச்சிருப்பாங்க. ஆனா இவரு ரொம்ப நேரம் செலவழிக்காமலேயே அவங்க கிட்ட இருந்து தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டாரு. டிம்முக்கு தேவையான தகவல்கள் மட்டும் கிடைச்சது. ரொம்ப நேரம் சேமிக்கவும் முடிஞ்சது. சரியான ஒரு முடிவும் எடுக்க முடிஞ்சது. கொஞ்சம் கூட செலவே இல்லாம 20 பர்சனல் அசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்படிதான் நியூரிச் கான்செப்ட்ல நாம ஸ்மார்ட்டா யோசிக்கணும். ஆனா எப்படி நம்ம தேவையற்ற தகவல்களை புறக்கணிக்க முடியும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் மீடியா ஃபாஸ்ட். ஒரு வாரத்துக்கு எந்த நியூஸ் சேனலையும் பார்க்க கூடாது. மேகசின், நியூஸ் பேப்பர் எதையும் வாசிக்க கூடாது. நம்ம வேலைகளை செஞ்சு முடிக்கக்கூடிய இணையதளம் தவிர
வேற எதையும் பார்க்க கூடாது. நம்மளுக்கு அப்போ நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். அந்த நேரத்தை நம்ம குடும்பத்து கூட செலவழிக்கணும். நம்ம கணவன் இல்ல மனைவி கூட பேசுறது, குழந்தைகள் கூட விளையாடுறது, இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும். ஏதாச்சும் முக்கியமான விஷயம் நடந்திருந்தா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. யார்கிட்டயாச்சும் நான் நியூஸ் பேப்பரை வாங்க மறந்துட்டேன், இன்னைக்கு ஏதாச்சும் முக்கியமான விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டு தேவையான தகவல்களை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே நம்ம கிட்டயே இந்த தகவலை கண்டிப்பா உடனடியா இல்லைன்னா ஏதாச்சும் முக்கியமான விஷயத்துக்கு நான் பயன்படுத்துவேனா அப்படின்னு கேட்கணும். அதுக்கு பதில் இல்ல அப்படின்னா உடனடியா அந்த தகவலை புறக்கணிச்சிடணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மள ஈடுபாடோட வைக்கலன்னா அதை நம்ம தவிர்த்துடணும். பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறத விட அதை பாதியிலேயே நிறுத்துறது 10 மடங்கு சிறந்தது. நெக்ஸ்ட், இன்டரப்டிங் இன்டரப்ஷன் அண்ட் த ஆர்ட் ஆஃப் ரெஃப்யூசல். தடைகளை தடுக்கிறதும் புறக்கணிக்க கத்துக்கிறதும். இந்த சாப்டரோட முதல் செக்ஷன்ல டிம் அவருக்கு நடந்த ஒரு அனுபவத்தை பத்தி சொல்றாரு. ஸ்பிரிங் 2000, பிரின்ஸ்டன், நியூஜெர்சி. டிம் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு கிளாஸோட முதல் பரீட்சையில ஏ கிரேட விட கம்மியா ஏதாச்சும் கிரேடு வாங்கினா அந்த டீச்சரோட ஆபீஸ்க்கு போய் எதுக்கு அவருக்கு ஏ கிரேட் கிடைக்கல அப்படின்னு 2-3 மணி நேரம் நிறைய கேள்விகள் கேட்பாராம். அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அந்த டீச்சர் பதில் சொல்ற வரைக்கும் இல்லனா அந்த டீச்சருக்கு சலிச்சு போகிற வரைக்கும் டிம் கேட்டுகிட்டே இருப்பாராம். இதனால அவரு 2 விஷயங்கள் கத்துக்கிட்டாரு. டீச்சர் அவங்களோட வேலையை எப்படி செய்யறாங்க அப்படின்னு டிம் கத்துக்கிட்டாரு. அவங்க ஏதாச்சும் பாகுபாடு பாக்குறாங்களா, இல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாணவர்களுக்கு ஆதரவா இருக்காங்களா அப்படின்னு டிம்மால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அடுத்த பரீட்சையில டிம்முக்கு ஏ கிரேட விட கம்மியான கிரேட கொடுக்க அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. அவர் அந்த பரீட்சையை நல்லா எழுதல, கண்டிப்பா ஏ கிரேட் கொடுக்க முடியாது அப்படிங்கிற கட்டாயம் இருந்தா மட்டும்தான் அப்படி பண்ணுவாங்க. ஒருவேளை டிம் நல்லா எழுதியும் டீச்சர் ஏ கிரேட் கொடுக்கல அப்படின்னா டிம் ஒரு பெரிய கேள்வித்தாளோட ஆபீஸுக்கு வந்துருவாருன்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு சில நேரங்கள்ல டஃபா இருக்க கத்துக்கணும். நம்ம உறுதியா இருக்கும் போதுதான் நம்மள தானாவே நல்ல முறையில நடத்துவாங்க. அதுக்கு நம்ம கெஞ்சவோ கஷ்டப்படவோ தேவையில்ல. நெக்ஸ்ட், நாட் ஆல் ஈவல்ஸ் ஆர் கிரியேட்டட் ஈக்வல். ஒரு முக்கியமான விஷயத்த தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் செஞ்சு முடிக்கிறத தடுக்கிற எந்த ஒரு விஷயமும் குறுக்கீடு தான். அந்த குறுக்கீடுகளை டிம் 3 வகையா பிரிக்கிறாரு. டைம் வேஸ்டர்ஸ், இந்த விஷயங்களை நம்ம ரொம்ப சிரமப்படாமே தவிர்த்துடலாம். காலையில 11 மணிக்கு முன்னாடி நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான வேலைகளை முடிச்சிடணும். நம்ம இமெயில ஒரு நாளைக்கு 100 தடவை செக் பண்றதை விட்டுட்டு வெறும் 2 தடவை, அதாவது மதியம் 12 மணி நேரம் அப்புறம் ஈவினிங் 4 மணிக்கு மட்டும் செக் பண்ணிட்டு அதுக்குண்டான பதில்களை கொடுத்தோம்னா நாம தேவையில்லாம நேரத்தை செலவழிக்கிறத தவிர்க்க முடியும். எமர்ஜென்சினா மட்டும் போன் கால் பண்ணுங்க, இல்லனா இமெயில்லயே உங்களோட தேவைகளை அனுப்புங்க. அதே மாதிரி மீட்டிங்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமான நேரத்துல தேவையான விஷயங்களை மட்டும் பேசுறதுக்கும் நம்மளுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கும் மட்டும் யூஸ் பண்ணுங்க. இந்த ஒரு ஹேபிட் சின்னதா இருந்தா கூட நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல எஃபெக்ட உண்டாக்கும். டைம் கன்சியூமர்ஸ், நம்ம நேரத்தை வீணடிக்காம எப்படி சரியா பயன்படுத்துறோம் அப்படிங்கறது நம்ம கையில தான் இருக்கு. நாம ஒவ்வொரு நாளும் பில் பே பண்ண 30 நிமிஷம் எடுத்துப்போம், அப்புறம் மெயில் செக் பண்ணி 20 லெட்டர்ஸுக்கும் பதில் சொல்லிட்டு இருப்போம். ஆனா நாம இதை ஒரு வாரத்துக்கு 1 தடவை பண்ணா பில் பே பண்ணி 20 லெட்டர்ஸ்க்கு பதில் அளிக்க மொத்தமாவே 2.5 மணி நேரம் தான் ஆகும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றதை விட்டுட்டு ஸ்மார்ட் ஒர்க் பண்றது தான் நமக்கு நன்மை அளிக்கும். நெக்ஸ்ட், எம்பவர்மெண்ட் ஃபெயிலியர். ஒரு தொழிலாளிக்கு முதலாளி தேவையான தகவல்களையும் முடிவுகள் எடுக்கக்கூடிய சுதந்திரத்தையும் கொடுத்தா அது 2 பேருக்குமே எப்படி நன்மை அளிக்கும்னு பாப்போம். அவரோட நிறுவனத்துல நடந்த ஒரு அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. அவரு கஸ்டமர் சர்வீஸ அவுட் சோர்ஸ் பண்ணும்போது ப்ராடக்ட் தொடர்பான கேள்விகளுக்கு டிம்மே பதில் அளிக்க ஒத்துக்கிட்டாரு. ஆனா அதன் விளைவா ஒரு நாளைக்கு 200க்கும் அதிகமான மெயில்ஸ் டிம்முக்கு அவரோட ஊழியர்கள் கிட்ட இருந்து வந்துட்டே இருந்துச்சு. அதனால டிம் ஒரு முடிவெடுத்தாரு. ஊழியர்கள் கிட்ட ஒரு பிரச்சனையை முடிக்க $100 விட கம்மியாதான் செலவாகும்னா நீங்களே அதுக்கு முடிவெடுத்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படி பண்ணதுனால ஊழியர்களுக்கும் அதிகாரம் கிடைச்சது, டிம்முக்கும் நிறைய நேரம் சேவ் பண்ண முடிஞ்சது. அவருக்கு அதுக்கப்புறமா ஒரு வாரத்துக்கு அதிகபட்சம் 20 மெயில்ஸ் தான் அவரோட ஊழியர்கள் கிட்ட இருந்து வந்துச்சு. இதை சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் டிம் பரிந்துரைக்கிறாரு. ரீவிசிட் த டெரிபிள் டூஸ். அடுத்த 2 நாளைக்கு யாராச்சும் நம்ம கிட்ட ஏதாச்சும் கேட்டா நோ அப்படின்னு டிம் சொல்றாரு. நம்மள அதிகமா பாதிக்காத எந்த விஷயமானாலும் அதுக்கு நோ சொல்லிடணும். நம்ம ரூடா இருக்க வேண்டாம். யாராச்சும் படத்துக்கு போலாமா, இல்ல அந்த வேலையை முடிக்க ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்டா பொலைட்டா ரொம்ப சாரிங்க, இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு, இன்னொரு நாள் கண்டிப்பா நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னு சொல்லணும். நோ சொல்றது தவறு இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் தான் இது. அடுத்த ஸ்டெப், ஸ்டெப் நம்பர் 3, ஏ இஸ் ஃபார் ஆட்டோமேஷன். இந்த ஸ்டெப்போட முதல் சாப்டர்ல ஏஜே அப்படிங்கிற ஒரு எடிட்டரோட கதைய டிம் நம்மளுக்கு சொல்றாரு. ஏஜே அவரோட தினசரி வேலைகளை இந்தியால இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு அவுட் சோர்ஸ் பண்றாரு. அதுல ஹனி அண்ட் ஆஷா அப்படின்னு 2 பர்சனல் அசிஸ்டன்ட்ஸ் ஏஜேக்கு ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணதாகவும் அவுட் சோர்ஸ் பண்றது நம்மளுக்கு எவ்வளவு நேரத்தை ஃப்ரீ பண்ணி கொடுக்குதுன்னு சொல்றாரு. அடுத்த செக்ஷன், அட் அ கிளான்ஸ்.
வேர் யூ வில் பி. ஒரு மண்டே காலையில டிம் வழக்கம் போல மெயில் செக் பண்றாரு. இந்தியால இருக்கிற மூணு பேருக்கு அவுட் சோர்ஸ் பண்ண வேலைகள், அமெரிக்கால அவர் கட்ட வேண்டிய டாக்ஸ், இந்த மாதிரி பல்வேறு வேலைகள் வெற்றிகரமா முடிச்சிட்டதா அவருக்கு மெயில்ஸ் வருது. இந்தியன்ஸுக்கு அவுட் சோர்ஸ் பண்றது ஒரு மணி நேரத்துக்கு $4 இருந்து $10 தான் ஆகுது. அமெரிக்கால நான் அவுட் சோர்ஸ் பண்ற வேலைகளை முடிக்கிறவங்களுக்கு அவங்களோட செயல்திறனை பொறுத்து சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு டிம் சொல்றாரு. அவுட் சோர்ஸ் பண்றதுனால சவுத் அமெரிக்கால இருந்து கூட அவரோட பிசினஸ் நல்லா போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. நாமளும் டிம் மாதிரி நம்ம வேலைகளை அவுட் சோர்ஸ் பண்ணா நிறைய நேரத்தை சேமிக்கலாம். ஆனா நான் ஒரு ஊழியர், எனக்கு எப்படி இதெல்லாம் பொருந்தும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. அதுக்குண்டான விடைய அடுத்த செக்ஷன்ல டிம் சொல்றாரு. பாஸ் ஆகுறது எப்படின்னு நாம கத்துக்கணும். நம்ம ஸ்மார்ட்டா வேலை செய்யணும் அப்படிங்கறது மட்டும் நியூ ரிச் கான்செப்டோட நோக்கம் கிடையாது. நம்ம வேலையில இருந்து நம்மள ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கறதும் தான் இந்த கான்செப்டோட நோக்கம். ஆனா ஒரு வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் வச்சுக்கிட்டேன்னா அவங்களுக்கு யாரு சம்பளம் கொடுப்பா? நானே ஒரு வேலையை நல்லா செய்யும் போது இன்னொருத்தங்க கிட்ட எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நாம ஒரு மணி நேரத்துக்கு $25 சம்பாதிக்கிற வேலைய இன்னொருத்தவங்க $10 செஞ்சா நம்மளுக்கு பணமும் லாபம் நேரமும் லாபம் தானே. நம்ம சின்ன சின்னதா ஆரம்பிக்கணும். நம்மளோட நேரத்தை நம்ம ஃப்ரீ பண்ணிக்கிட்டு அதே நேரத்துல நம்ம வேலையும் முடிக்க முடிஞ்சா அதுதான் ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. ஆனா இந்த வேலைகளை டெலிகேட் பண்றதுலயும் ஒரு சில சிக்கல்கள் இருக்கு. அது என்னன்னு அடுத்த செக்ஷன்ல பாப்போம். டெலிகேஷன் டேஞ்சர்ஸ் பிஃபோர் கெட்டிங் ஸ்டார்டட். ஒரு ஸ்டெப்பை ஆட்டோமேட்டிக்கா ஆக்க முடியும்னா அதை நாம டெலிகேட் பண்ணக்கூடாது. டெலிகேட் அப்படின்னா ஒரு வேலையை ஒருத்தர செய்ய வைக்கிறது. ஆட்டோமேட்டிக் மோட்ல போட வேண்டிய வேலையை நாம டெலிகேட் பண்ணோம் அப்படின்னா இன்னொருத்தவங்களோட நேரத்தையும் வீணடிக்கிறோம், நம்மளோட காசையும் வீணா செலவு பண்றோம்னு அர்த்தம். இதுக்கு டிம் ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு சிலர் இமெயில் வாசிக்க ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சிருப்பாங்க. ஆனா டிம் கம்ப்யூட்டர்லயே ஸ்பேம் ஃபில்டர் போட்டு அன்வான்ட் இமெயில்ஸை தவிர்த்துருவாரு. அது மட்டுமில்லாம ஒரு சில கேள்விகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பதிலளிக்கிற மாதிரி அவர் கம்ப்யூட்டரை செட் பண்ணிருக்காரு. இப்படி பண்றதுனால ஒரு வாரத்துக்கு அவர் அதிகபட்சம் 10-20 மெயிலுக்கு தான் ரிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அவருக்கு வெறும் 30 நிமிஷம் மட்டும்தான் செலவாகும். நெக்ஸ்ட் த மென்யூ. அ வேர்ல்ட் ஃபுல் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். நம்ம எந்த வேலையை டெலிகேட் பண்ணாலும் ரெண்டு கோல்டன் ரூல்ஸை நாம ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னா, நம்ம டெலிகேட் பண்ற வேலை நமக்கு பயனுள்ளதா இருக்கணும், மற்றும் அதை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படணும். நம்ம தேவையற்ற வேலைகளை டெலிகேட் பண்றது யாருக்குமே நன்மை அளிக்காது. நாம டெலிகேட் பண்றதோட நோக்கமே நம்மளுடைய டைமை சேவ் பண்றதுக்காக தான். மத்தவங்களுடைய நேரத்தையும் எனர்ஜியும் வீணடிக்கிறதுக்காக கிடையாது. நாம கொடுக்கற வேலையில கொஞ்சம் ஃபன்னும் இருக்கணும். நம்ம எப்பவுமே சீரியஸாவே இருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்மளுக்காக வேலை செய்யறவங்க நம்மளுக்கு அடங்கி போகணும்னு நினைக்க கூடாது. ஃப்ரெண்ட்லியான சூழ்நிலைதா எல்லாருக்குமே நன்மை அளிக்கும். நெக்ஸ்ட் பேசிக் சாய்ஸஸ். நியூ டெல்லி ஆர் நியூயார்க். டிம்முக்கு ரெண்டு விதமான வர்ச்சுவல் அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. அமெரிக்கால ஒரு நிறுவனம், அது அவரோட பிசினஸ் சார்ந்த வேலைகளை மட்டும் பாத்துக்கும். இந்தியால இருக்கிற ஒரு நிறுவனம், அது பர்சனல் மற்றும் பிசினஸ் சார்ந்த விஷயங்களை பாத்துக்கும். நம்ம எந்த நாட்டில இருந்து அசிஸ்டன்ஸ வேலைக்கு வைக்கிறோம் அப்படிங்கறது முக்கியம் இல்ல. நம்மளோட வேலை எவ்வளவு சுலபமா முடியுது, நம்மளால அதை எந்த அளவுக்கு சீப்பா செஞ்சு முடிக்க முடியுது அப்படின்னு மட்டும்தான் பாக்கணும். இந்தியால இருக்கிற நிறுவனங்கள் ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் வாங்குறாங்கன்னு வேலையும் தரமா செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னு டிம் சொல்றாரு. நம்ம எல்லா வேலைகளுக்கும் பர் ஹவர் கணக்கு பார்க்க கூடாது. ஒரு சில வேலைகளுக்கு பர் ப்ராஜெக்ட் கணக்கு தான் சரியான முடிவு. ஏன்னா நம்ம அசிஸ்டன்ட் ஒரு வேலையை நம்ம எதிர்பார்த்த மாதிரி செஞ்சு முடிக்கலனா நிறைய திருத்தங்கள் பண்ண வேண்டியிருக்கும். திருத்தங்கள் பண்றதுக்கு அவங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்களோ நம்மளுக்கு தான் அவ்வளோ காசு வேஸ்ட் ஆகும். ஆனா பர் ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட்ல அந்த வேலையில அவங்க எத்தனை திருத்தங்கள் பண்ணினாலும் நம்ம கான்ட்ராக்ட்ல முடிவு செஞ்ச காசு தான் அவங்களுக்கு கொடுப்போம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணா நம்மளுக்கும் லாபமா இருக்கும், வேலை செய்யறவங்களும் முடிஞ்ச அளவுக்கு சரியா செய்ய முயற்சி பண்ணுவாங்க. வெறும் ஒரே ஒரு அசிஸ்டண்ட்டை நம்பி இருக்கிறத விட நம்ம ஒரு டீமை நம்பி இருந்தோம் அப்படின்னா, ஒரு அசிஸ்டன்ட் ஏதாச்சும் எமர்ஜென்சினால நம்மளோட வேலையை செய்ய முடியலனா கூட இன்னொருத்தவங்க அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுவாங்க. அதுக்காக ஒரே ஒரு அசிஸ்டன்ட் மட்டும் வச்சுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லல. இன்னொருத்தவங்க பேக்கப்புக்கு இருந்தா நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து த காம்ப்ளிகேட்டட் ஆர்ட் ஆஃப் சிம்பிளிசிட்டி காமன் கம்ப்ளைண்ட்ஸ். இந்த செக்ஷன்ல அசிஸ்டன்ஸ் கிட்ட வேலைகளை ஒப்படைக்கும் போது நம்ம பொதுவா பண்ற தவறுகளை டிம் சொல்றாரு. நம்மளுக்கு இருக்கிற ஸ்பெஷல் ரெக்வஸ்ட முன்வைக்காம கம்பெனி நம்மளுக்கு அசைன் பண்ற அசிஸ்டன்ட அப்படியே ஏத்துக்கிறது நம்ம பண்ற முதல் தப்பு. நம்மளுடைய தேவைகளை ஃபர்ஸ்ட் நிறுவனத்துக்கிட்ட சொல்லி நம்ம டெலிகேட் பண்ண நினைக்கிற வேலைய சிறப்பா செஞ்சு முடிக்கிற ஒரு அசிஸ்டன்ட் தான் நமக்கு வேணும்னு புரிய வைக்கணும். நம்மளோட பாஷை புரியாம தொடர்ந்து கம்யூனிகேஷன்ல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா உடனடியா அதை ஹையர் ஆபீசர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். ஒரு வேலையை சிறப்பா செஞ்சு முடிக்கிறதுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட கொடுக்கலன்னா அது ரெண்டு பேருக்குமே யூஸ் இல்லாம போயிடும். நாம பயன்படுத்துற வார்த்தைகள் சின்ன குழந்தைக்கு கூட புரியணும். அவங்க செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை என்னன்னு அவங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சா அப்படின்னு அவங்க கிட்ட நாம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா நாம அதை தீர்த்து வைக்கவும் அவைலபிளா இருக்கணும். முதல் தடவை நாம ஒரு டாஸ்க்கை கொடுக்கும் போது அவங்க கிட்ட அடிக்கடி போய் அவங்கள அந்த டாஸ்க்கை சுலபமா செய்ய முடியுதா, இல்ல நம்ம கொடுத்த டாஸ்க்ல ஏதாச்சும் குழப்பங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்.
அப்பதான் ரெண்டு பேருக்கும் டைம் வேஸ்ட் ஆகாது. டாஸ்கோட டெட்லைனை சுருக்கி முடிஞ்ச அளவுக்கு 3 நாள்க்குள்ள முடிக்கிற மாதிரி நாம பாத்துக்கணும். பெரிய டாஸ்கா இருந்தா அதை குட்டி குட்டியா பிரிச்சு அதை டைமுக்கு செஞ்சு முடிக்கணும். டாஸ்க் எல்லாத்தையுமே அதோட ப்ரையாரிட்டி அடிப்படையில அசைன் பண்ணணும். நம்ம நிறைய வேலை கொடுத்துட்டு எல்லாமே செய்யணும்னு சொன்னா அவங்களுக்கு எந்த வேலையை முதல்ல செஞ்சு முடிக்கணும், எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரியாது. அடுத்த சாப்டர் இன்கம் ஆட்டோ பைலட் 1 ஃபைண்டிங் த மியூஸ். இந்த சாப்டரோட முதல் செக்ஷன்ல டிம் அவர ஃப்ரெண்டோட கதையை சொல்றாரு. டக் prosoundfx.com அப்படின்னு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு மியூசிக் சம்பந்தப்பட்ட பொருட்களை அதுல விக்கிறாரு. ஒரு வாரத்துக்கு 2 மணி நேரம் கூட அவரு பிசினஸ்க்காக செலவு பண்றதில்ல. ஏன்னா அதுல எல்லாமே ஆட்டோமேட்டட். அவரால் ரொம்ப நேரம் செலவழிக்காமலேயே நல்ல லாபத்தையும் பெற முடியுது. நாமளும் எப்படி ஒரு பிசினஸ்ல நிறைய நேரம் செலவழிக்காம நல்ல லாபம் அடையிறது அப்படின்னு பாக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம பிசினஸ் அப்படிங்கிற வார்த்தையை மறந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பணமா மாத்த போறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்மளோட கோல் ஒன்னே ஒன்னுதான், நிறைய நேரம் செலவாக கூடாது, காசு ஆட்டோமேட்டிக்கா வரணும். இதுக்குண்டான வழியை தான் நம்ம பார்க்க போறோம். ஹவு டு ஸ்டார்ட் அ பிசினஸ் ஃப்ரம் ஸ்கிராச், அதாவது முதல் படியிலிருந்து ஒரு பிசினஸை எப்படி ஆரம்பிக்கிறது. ஸ்டெப் 1, பிக் அண்ட் அஃபோர்டபிளி ரீச்சபிள் நீஷ் மார்க்கெட். புதுசா ஒரு டிமாண்ட் உருவாக்குறது கஷ்டம், ஆனா ஏற்கனவே இருக்கிற டிமாண்டுக்கு சப்ளை பண்றது ஈஸியான விஷயம். எப்பவுமே நம்மளுக்கு என்ன பொருள் பிடிக்குதோ அதை விற்கணும்னு நினைக்க கூடாது. மக்கள் எதை வாங்க விருப்பப்படுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை விற்கணும். அப்பதான் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். நாம ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட்டை தேர்ந்தெடுத்து அதுல மட்டும் கவனம் செலுத்தணும். நம்மளுடைய ப்ராடக்ட் யாருக்கு பயன்படும் அப்படிங்கறது நம்மளுக்கு நல்லா தெரியணும். டிம்மோட பிரெயின் குவிக்கன் அப்படிங்கிற சப்ளிமெண்ட் ப்ராடக்டை முதல்ல மாணவர்களுக்கு சிறந்த சப்ளிமெண்ட் அப்படின்னு பொதுவா ஒரு நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் செஞ்சு பார்த்தாரு. ஆனா அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. அதனால அந்த பொருளோட பேரை பாடி குவிக் அப்படின்னு மாத்தி தற்காப்பு கலை கத்துக்கிற வீரர்களுக்கான மேகசீன்ல விளம்பரம் செஞ்சாரு. அது அவருக்கு நிறைய ஆர்டர்ஸை கொண்டு வந்துச்சு. ஸ்டெப் 2, பிரெயின் ஸ்டார்ம், டு நாட் இன்வெஸ்ட் இன் ப்ராடக்ட்ஸ். நம்மளோட ப்ராடக்டோட சிறப்பு என்னன்றத நம்மளால ஒரு சென்டென்ஸ்ல சொல்ல முடியணும். உதாரணத்துக்கு ஆப்பிள் ஐபாட் அறிமுகப்படுத்தும் போது அவங்க விளம்பரம் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு, 1000 songs இன் யோர் பாக்கெட். இவ்வளவு சுலபமா நம்மளோட ப்ராடக்டோட சிறப்பு அம்சங்களை நாம விளம்பரம் படுத்தினா மக்களுக்கு ஈஸியா புரியும், அவங்க நம்ம பொருளை வாங்கவும் விரும்புவாங்க. அடுத்ததா நம்ம பொருளுக்கு என்ன விலை நிர்ணயிக்க போறோம் அப்படின்னு முடிவு பண்ணணும். பொதுவா ஆவரேஜான விலையில விற்கிற பொருட்களுக்கு தான் போட்டி அதிகமா இருக்கும், அதனால நம்ம லாபமும் குறையும். ஆனா நம்ம கம்மியான விலைக்கு விற்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு போட்டியா நிறைய நிறுவனங்கள் நம்மளை விட கம்மியான விலைக்கு பொருளை விற்க பார்ப்பாங்க, அதுவும் நம்மளுக்கு நல்லது கிடையாது. அதனால நம்ம பொருளுக்கு விலைய கொஞ்சம் அதிகமா நிர்ணயிக்கிறது தான் நல்லது. ஏன்னா அதிக விலைக்கு வித்தோம்னா நாம விற்கிற பொருட்களோட குவான்டிட்டி கம்மியா இருக்கும், ஆனா தரம் அதிகமா இருக்கும். அதனால ஒரு சில நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் நம்மளுக்கு கிடைப்பாங்க. அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணி அவங்க கொடுக்குற ஆர்டர்ஸ நம்ம அதிகரிச்சுட்டே இருக்கலாம். இப்படி பண்றதுனால நம்மளால அதிக லாபத்தையும் பெற முடியும். அதே மாதிரி நம்மளுடைய பொருளை தயாரிக்கிறதுக்கு 2-3 வாரத்துக்கு மேல ஆகக்கூடாது. நாம நிறைய பொருட்களை தயாரிச்சு ஸ்டாக்ல வச்சு அதை வீணாக்க கூடாது. ஆர்டர் வந்ததும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நம்ம பொருளை ஷிப் பண்ணிடணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட பொருளை சார்ந்த பொதுவான சந்தேகங்களை நம்ம இணையதளத்துல ஒரு FAQ போடணும். அப்போதான் வாடிக்கையாளர்களுக்கும் பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், நம்மளாலையும் நிறைய நேரத்தை சேமிக்க முடியும். இதெல்லாம் சரி, ஆனா நான் எப்படி ஒரு நீஷை கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற கேள்விக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன் 1, ரீசெல் அ ப்ராடக்ட். இப்ப மார்க்கெட்ல இருக்கிற ஒரு பொருளை வாங்கி அதை ரீசேல் பண்றது தான் இந்த ஆப்ஷனோட ஐடியா. இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியான வழி இதுதான், ஆனா லாபமும் இதுல கம்மியா தான் கிடைக்கும். ஆப்ஷன் 2, லைசன்ஸ் அ ப்ராடக்ட். இந்த மெத்தட்ல 2 parties இருப்பாங்க. ஒரு சைட்ல லைசன்சர், இவங்க பொருளை கண்டுபிடிச்சு இன்னொருத்தங்க கிட்ட வித்துருவாங்க. அந்த பொருளை தயாரிக்கிறது, விளம்பரம் செய்யறது, விக்கிறது எல்லாமே லைசன்ஸி பாத்துப்பாங்க. அந்த பொருளோட விலையிலிருந்து 5-6% லாபம் லைசன்சருக்கு போகும். இன்னொரு சைட்ல லைசன்சி, இன்னொரு சைட்ல லைசன்சி, இவங்க தான் பொருளை வாங்குறவங்க. நியூரிச் கான்செப்ட் ரொம்ப அதிகரிக்கிறதும் லைசன்சியால தான் அப்படின்னு டிம் சொல்றாரு. ஏன்னா இதுலதான் 90-95% லாபம் நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாத்தையும் விட ரொம்ப சுலபமானது ஆப்ஷன் 3, கிரியேட் அ ப்ராடக்ட். ஒரு பொருளை உருவாக்குறது நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது. நம்ம என்ன பொருள் உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அதை தயாரிக்கிறதுல இருந்து விக்கிறது வரைக்கும் தேவையான எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஆட்கள் நம்ம நாட்டுல இருக்காங்க. ஆனா ஒரு பொருளை தயாரிச்சு மார்க்கெட்ல வித்தா ஒரே வாரத்துல அதோட எக்ஸாக்ட் டூப்ளிகேட் ஒரிஜினல் ப்ராடக்டை விட 30% கம்மியான விலையில வந்துருது. அப்ப நம்ம பண்ண ஆராய்ச்சி செலவிட்ட காசு நேரம் எல்லாம் வேஸ்ட் தானே. அதனாலதான் நாம இன்ஃபர்மேஷன் ப்ராடக்ட விக்கணும் அப்படின்னு டிம் சொல்றாரு. இந்த மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்களை யாராலையும் ஈஸியா காப்பி அடிக்க முடியாது. உதாரணத்துக்கு, முன்பணம் இல்லாம லோன் வாங்குவது எப்படி, மன உளைச்சலையும் சோகத்தையும் தவிர்ப்பது எப்படி, இந்த மாதிரி தகவல்கள் சார்ந்த விஷயங்களை நாம ஒரு வீடியோவாகவோ இல்ல ஒரு DVDயாவோ இல்ல ஒரு வெபினாராவோ விற்கும் போது நம்மளோட லாபம் பல மடங்கு பெருகும் அப்படின்னு டிம் சொல்றாரு.
ஆனா நான் ஒரு எக்ஸ்பர்ட் இல்லையே, என்னால எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. நாம ஒரு விஷயத்த சாதிக்க அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த விஷயத்த தொடர்ந்து பண்ணும்போது நாம எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். இப்போ நாம இன்ஃபர்மேஷன் ப்ராடக்ட்டுக்கு தேவையான கண்டென்ட்டை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டாபிக்கை தேர்ந்தெடுத்து வெவ்வேறு புத்தகங்கள்ல அதை பத்தி படிச்சுட்டு உங்களோட புரிதலை வச்சு நீங்க ஒரு புது கண்டென்ட்டை பண்ணலாம். இல்லைனா காப்பிரைட் இல்லாத ஒரு பழைய கண்டென்ட் எடுத்து இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த கண்டென்ட்டை மாத்தி அதை விற்பனை பண்ணலாம். இல்லைனா நம்மளுக்கு தேவையான டாபிக்கை ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட ஆலோசனை செஞ்சு டிப்ஸ் வாங்கி நாம ஒரு புது கண்டென்ட்டை உருவாக்கலாம். நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாச்சும் பெரிய தோல்வியை சந்திச்சு அதுல இருந்து வெற்றிகரமா மீண்டு வந்திருந்தோம்னா நம்ம செஞ்ச தவறுகள், நம்ம எடுத்த முடிவுகள் இதெல்லாம் கூட ஒரு புத்தகமா எழுதி நாம விற்கலாம். இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கு. நம்ம ஒரு கண்டென்ட்டை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள் நம்ம கிட்டே நம்ம கேட்கணும். அது என்னன்னா, எனக்கு புதுசா என்ன ஸ்கில் கத்துக்கணும்னு ஆசை இருக்கு, எந்த கோர்ஸ் படிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த கேள்விகளை நம்ம கிட்டே கேட்கும்போது நாம ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிப்போம். அதுதான் பிசினஸ்க்கு ரொம்ப முக்கியமான சிந்தனை. நாம எப்படி ஒரு எக்ஸ்பர்ட் ஆகுறது? அதுக்கு சிம்பிளா ஒரு சில ஸ்டெப்ஸ் டிம் சொல்றாரு. நம்ம எந்த துறையில எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த துறையை சார்ந்த ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ்ல நாம சேரணும். அந்த டாபிக்ல இருக்கிற பெஸ்ட் செல்லிங் புக்ஸை வாசிச்சு ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு கதை சுருக்கத்தை உருவாக்கணும். நம்ம ஏரியால இருக்க யூனிவர்சிட்டி ஸ்கூல்ஸுக்கு எல்லாம் ஃப்ரீ செமினார் கொடுத்து நம்மளையே விளம்பரப்படுத்திக்கணும். அப்புறமா சிறந்த நிறுவனங்கள் IBM TCS ஓட பிரான்சஸ்ல போய் அங்கேயும் ஃப்ரீ செமினார் கொடுக்கணும். கடைசியா நம்ம ஒரு பிரபலமான நியூஸ் பேப்பர் இல்லைன்னா மேகசீன்ல அந்த டாபிக்கை பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதணும். அடுத்த சாப்டர் இன்கம் ஆட்டோ பைலட் 2 டெஸ்டிங் த மியூஸ். டைரக்டா நம்ம பிசினஸோட அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஸ்டெப் 3, மைக்ரோ டெஸ்ட் யோர் ப்ராடக்ட்ஸ். நம்ம பொருளை விற்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை டெஸ்ட் பண்ணணும். மேகசீன் இல்லைன்னா இணையதளத்துல அதை விளம்பரப்படுத்தி மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நாம பாக்கணும். நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம பிசினஸ் லாபம் அடையும் அப்படின்னு உறுதியானதுக்கு அப்புறமா தான் நாம அதோட உற்பத்தியவே தொடங்கணும். இதை சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு எக்ஸசைஸ் டிம் பரிந்துரைக்கிறாரு. ரிஜெக்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃபர்ஸ் அண்ட் வாக்கிங் அவே. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன கடைக்கு போயிட்டு 200 ரூபாய்க்கு நிறைய குட்டி பொருட்களை வாங்கணும். அந்த பொருட்களை 150 ரூபாய்க்கு தர சொல்லி கடைக்காரங்க கிட்ட பேரம் பேசணும். நம்ம சொன்ன பட்ஜெட்டை ஏத்துக்கல அப்படின்னா நாம அந்த பொருளை வாங்காம போயிடணும். இந்த எக்ஸசைஸ் எதுக்குன்னா, நம்ம ரிஜெக்ஷனை பழகணும். நம்ம ஒரு பிசினஸ் பண்ணும்போது எல்லாரோட டிமாண்ட்ஸுக்கும் நாம ஒத்து போக முடியாது. நம்ம ஒரு சில விஷயங்களை தவிர்க்கணும். அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ். அடுத்த சாப்டர் இன்கம் ஆட்டோ பைலட் 3 MBA மேனேஜ்மெண்ட் பை ஆப்சன்ஸ். இந்த சாப்டர்ல எப்படி ஒரு ரிமோட் CEO இருக்கணும் அப்படின்னு டிம் சொல்லித்தராரு. நம்மளோட நோக்கம் ஒரு பெரிய பிசினஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம டிரெக்டா தலையிடாமலேயே நம்மளோட பிசினஸ் நல்லா ரன் ஆகணும் அப்படிங்கிறது தான். அதுதான் நம்மளோட கோலா இருக்கணும். டிம் கிட்ட உங்களோட நிறுவனம் எவ்வளவு பெருசு, எத்தனை பேர் முழு நேர ஊழியர்களா இருக்காங்க அப்படின்னு கேட்டா ஒருத்தர் மட்டும்தான், அதாவது அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாரா. ஆனா எத்தனை பேர் சேர்ந்து உங்க பிசினஸ ரன் பண்றீங்க அப்படின்னு கேட்டா 200-300 பேர் அப்படின்னு சொல்லுவாரா. எப்படி நம்ம பிசினஸ் ப்ராசஸ்ல இருந்து விலகுறது அப்படிங்கறத அடுத்த செக்ஷன்ல பாக்கலாம். ரிமூவிங் யோர் செல்ஃப் ஃப்ரம் த ஈக்வேஷன் வென் அண்ட் ஹவ். நம்ம பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆக்கணும் அப்படின்னா பேசிக்கா 2 ஸ்டெப்ஸ் நாம பின்பற்றணும். நம்பர் 1, பிசினஸ் ப்ராசஸ ஒரு நிறுவனத்துக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிடணும். எல்லா வேலைகளுமே அவங்களே பாத்துக்கிற மாதிரி இருக்கணும். நம்பர் 2, நம்மளோட அவுட் சோர்சஸ் எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே கம்யூனிகேட் பண்ணி பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமில்லாத முடிவுகளை அவங்களே எடுக்கலாம்னு நாம அனுமதி கொடுத்துட்டோம்னா நம்மளோட நேரத்தையும் ஃப்ரீ பண்ணிக்கலாம், அவங்களும் அவங்களோட உரிமையை சரியா பயன்படுத்துவாங்க. ஆனா நம்ம பிசினஸ் ஆரம்பிச்ச உடனேயே இதெல்லாம் பண்ணிட முடியாது, படிப்படியா தான் பண்ண முடியும். நம்மளுக்கு 10 விட கம்மியான ஆர்டர்ஸ் வரும்போது நம்மளுடைய ஃபோன் நம்பரையே கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்டு அவங்களோட குறைகளுக்கும் கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும். ஆர்டரையும் நாமளே எடுத்துக்கணும். அப்போதான் அவங்க பெரும்பாலும் கேட்கிற கேள்விகள், அவங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்கள் என்னன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அவங்களோட ஆர்டரை நாமளே ஷிப் பண்ணி அதுக்குண்டான ரிவ்யூவையும் தெரிஞ்சுக்கணும். அப்போதான் நம்மளோட ப்ராடக்ட் மற்றும் நம்ம வழங்குற சேவைகளோட குவாலிட்டி என்னன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஒரு வாரத்துக்கு 20 ஆர்டர்ஸ்க்கு மேல வர ஆரம்பிச்சதும் நம்மளுக்கு ஒரு அலுவலகம் செட் பண்றதுக்கு போதுமான முதலீடு இருக்கும். அப்போ நம்ம பொருட்களை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு இடம் வச்சுக்கலாம். நம்ம ஒரு கொரியர் நிறுவனத்துக்கிட்ட பேசி அவங்களே வந்து நம்ம கிட்ட இருந்து ஆர்டரை வாங்கி அதை கரெக்டா ஷிப் பண்றதுக்கு நம்ம ஒரு கான்ட்ராக்ட் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்சியை தொடர்பு கொண்டு நம்மளுடைய கஸ்டமர் சர்வீஸை அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம். அதாவது வாடிக்கையாளர்களோட குறைகளையும் சந்தேகங்களையும் நம்ம சார்பா அந்த நிறுவனம் தீர்த்து வச்சிரும். அடுத்ததா த ஆர்ட் ஆஃப் அன்டெசிஷன், ஃபியூவர் ஆப்ஷன்ஸ் ஈக்குவல்ஸ் டு மோர் ரெவன்யூ. ஹென்ரி ஃபோர்ட் சொன்ன ஒரு அழகான விஷயத்த டிம் நம்ம கிட்ட ஷேர் பண்றாரு. ஃபோர்ட பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிறது கஸ்டமரோட எல்லா நிபந்தனைகளுக்கும் ஒத்து போயிட்டு அவங்க கேட்கறதெல்லாம் நாம கொடுக்கறது கிடையாது. கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பொருளை மலிவான விலைக்கு வித்து கஸ்டமர்ஸோட நியாயமான பிரச்சனைகள் லைக் டேமேஜ், ரீஃபண்ட் இது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறது தான்.
நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முடிவெடுக்கிறது கஷ்டமா இருக்கும். அண்ட் நம்மளுக்கு கிடைக்கிற ஆர்டரும் கம்மியாயிடும். அது மட்டும் இல்லாம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம உற்பத்தி செய்யற நேரமும் அதிகரிக்கும். த ஆர்ட் ஆஃப் அன்டெசிஷன் அப்படிங்கிறது நம்ம வாடிக்கையாளர்கள் எடுக்க வேண்டிய முடிவோட எண்ணிக்கையை குறைக்கிறது தான். அது எப்படி பண்றதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஒன்னு இல்லைனா ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். உதாரணத்துக்கு பேசிக் மற்றும் ப்ரீமியம் ஆப்ஷன்ஸ். நிறைய ஷிப்பிங் மெத்தட்ஸ் நம்ம கொடுக்க கூடாது, ஒரு ஆப்ஷன் தான் இருக்கணும். அதுக்கு ஒரு விலையை தான் நாம வசூலிக்கணும். ஒன் டே டெலிவரியை நாம கொடுக்க கூடாது. ஒரு சின்ன தவறு நடந்தா கூட அது கஸ்டமர்ஸுக்கு எரிச்சலை உண்டாக்கிடும். ஃபோன் கால் வழியா ஆர்டர் எடுக்கிறத முழுசா தவிர்த்துடணும். ஆன்லைன் ஆர்டர் மட்டும்தான் எடுக்கணும். இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கை வழங்கக்கூடாது, ஏன்னா பொருளோட விலை 30% அதிகமாயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், அது என்னன்னா எல்லா கஸ்டமர்ஸும் சேம் கிடையாது. எப்படி எல்லா பொருட்களையும் நல்லது கெட்டது இருக்கோ அதே மாதிரி வாடிக்கையாளர்கள்லையும் நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்க. நம்ம பேட் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ஆர்டர் எடுத்து அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு நம்மளுடைய நேரத்தையும் காசையும் செலவழிக்கிறதுக்கு பதிலா அவங்கள முழுசா தவிர்த்துட்டு நல்ல கஸ்டமர்ஸ் கிட்ட மட்டும் கவனம் செலுத்தலாம். இந்த கஸ்டமர்ஸுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது, அவங்க கிட்டதான் நமக்கு நிறைய லாபமும் கிடைக்கும். த லூஸ் வின் கேரண்டி கொடுக்கறது பெரும்பாலும் நம்மளுடைய லாபத்தை பல மடங்கு பெருக்கும் அப்படின்னு டிம் சொல்றாரு. உதாரணத்துக்கு டோமினோஸ் பீட்சாவோட ஐடியா, 30 நிமிஷத்துக்குள்ள டெலிவரி பண்ணலனா பீட்சா ஃப்ரீ. இந்த மாதிரி கேரண்டி வாடிக்கையாளர்களோட நம்பிக்கையை அதிகப்படுத்தும். டிம்மோட பிரெயின் குவிக்கனுக்கு அவர் கொடுத்த கேரண்டி என்னன்னா, ஃபர்ஸ்ட் டோஸ் எடுத்த 60 நிமிஷத்துல சப்ளிமெண்டோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரியலனா அந்த பொருளோட விலையை விட 10% எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்றேன் அப்படிங்கிறது தான். இந்த ஐடியா டிம்மோட விற்பனைய வெறும் 4 வாரத்துல 300% அதிகரிச்சது. லூஸ் வின் கேரண்டி தான் புது வின் வின் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஃபார் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஸ்டெப்ப டிம் முடிக்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4, LS for liberation. Liberation, அதாவது விடுதலை. இதை பத்தி தான் இந்த ஸ்டெப்ல நாம பார்க்க போறோம். US இருக்கிற பெஸ்ட் பை அப்படிங்கிற ஒரு கம்பெனி 1000க்கும் அதிகமான ஊழியர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதனால அவங்களுடைய ஆபீஸ் காஸ்ட் கம்மியானது மட்டும் இல்லாம ப்ரொடக்டிவிட்டியும் 20-30% அதிகரிச்சது. சோ நாமளும் நம்ம பாஸ் கிட்ட போய் எப்படி ரிமோட் ஒர்க்கிங் ஐடியாவை ப்ரப்போஸ் பண்றது அப்படின்னு பாக்கலாம். முதல்ல நம்ம பாஸுக்கு ரிமோட் ஒர்க்கிங் ஐடியாவோட நன்மைகளை நாம எடுத்து சொல்லணும். ஆபீஸ் காஸ்ட் பல மடங்கு கம்மியாகும், ஊழியர்களுக்கும் போக்குவரத்து செலவு, கேன்டீன் செலவு இதெல்லாம் கம்மியாகும் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கப்புறமா நீங்களும் 2 நாள் சிக்கா இருக்கும்போது வீட்ல இருந்து வேலை செஞ்சதாகவும் அப்போ உங்களால 2 மடங்கு அதிகமான ரிசல்ட்ஸ கொடுக்க முடிஞ்சதாகவும் ஒரு ரிப்போர்ட்ட பாஸ் கிட்ட கொடுக்கணும். ஆபீஸ விட வீட்ல இருந்து செய்யற வேலையோட பலன் அதிகமா இருக்கு. அதே நேரத்துல ஆபீஸோட காஸ்டும் கம்மியாகுது அப்படிங்கறதுனால நம்ம பாஸ் இந்த யோசனையை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு டிம் சொல்றாரு. ஆனா நம்மளுடைய இந்த சுதந்திரத்தை சரியா பயன்படுத்துறது நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா இதுல ஒரு சின்ன தவறு நடந்தா கூட அதுக்கப்புறம் நம்மளோட பாஸ் நம்மளுடைய ஐடியாஸ் எதையும் கேட்க மாட்டாங்க. ஆனா நம்ம பாஸ் இந்த யோசனையை ஒத்துக்கலனா என்ன பண்றது? இதுக்குண்டான பதில அடுத்த சாப்டர்ல பாக்கலாம். லைக் புல்லிங் ஆஃப் அ பேண்டேட், இட்ஸ் ஈஸியர் அண்ட் லெஸ் பெயின்ஃபுல் தேன் யூ திங்க். நம்மளுக்கு ஒரு வேலை செய்யறது பிடிக்கலனா அதை குவிட் பண்ணிடணும் அப்படின்னு டிம் சொல்றாரு. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை செய்ய முடியலனா அதை செய்யறதுல அர்த்தமே இல்ல. நம்ம வேலையை விடுறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் போதுமான டைம் எடுத்துட்டு ஒரு சில வெப்சைட்ஸ்ல ரெசியூமேவை அப்லோட் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கம்பெனில வேலை வாய்ப்பு இருந்தா அதுக்கு அப்ளை பண்ணுங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. நாம நினைச்ச மாதிரி ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா இப்போ இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணிட்டு நமக்கு பிடிச்ச வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம். எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, பிசினஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு, அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா நாம பண்ணணும்னு நினைக்கிற பிசினஸ பத்தின தகவல்களை முழுசா நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தேவையான ஆராய்ச்சி பண்ணி விளம்பரம் கொடுத்து மக்களுக்கு நம்மளுடைய பொருள் பிடிச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிசினஸ் தொடங்கணும். ஆனா குவிட் பண்ணதுக்கு அப்புறமா வேலைக்கு போகாம எப்படி பில்ஸ் கட்ட முடியும், எப்படி லோன் அடைக்க முடியும், இந்த மாதிரி நம்மளுக்கு உள்ள நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கும். தற்காலிகமா நம்ம ஒரு புது வேலைக்கு போற வரைக்கும் இல்லனா ஒரு பிசினஸ் தொடங்குற வரைக்கும் நம்மளுக்கு கை கொடுக்கவும் செலவை கம்மி பண்ணவும் உதவுற ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு நம்ம சொந்த கார்ல போகாம பஸ்ஸை யூஸ் பண்ணலாம். இருக்கிற சேமிப்பை வச்சு எத்தனை நாள் நம்மளால வாழ முடியும்னு பார்த்து தற்காலிகமா ஒரு சின்ன வேலைக்கு போகலாம். அதை பண்ணும் போதே நாம ஒரு புது வேலையை தேடலாம். இல்லனா பிசினஸ்க்கு தேவையான சின்ன சின்ன படிகளை எடுத்து வைக்கலாம். எப்பவுமே ஒரு கதவு மூடிடுச்சுன்னா இன்னொரு கதவு திறக்கும். நாம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், யார்கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கோ அவங்க கிட்டதான் பவரும் இருக்கும். அதனாலதான் எப்பவுமே ஒரே வேலையை மட்டும் நம்பி இருக்க கூடாது. சரி, நம்ம கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் அடிக்கடி பண்ற 2 தவறுகள் என்னன்னு டிம் விவரிக்கிறாரு. முதல் தவறு, ஒரு விஷயத்த பத்தி முழுசா தெரியாமலேயே அதை செஞ்சு தோல்வி அடையிறது. இந்த தவறை நாம ஆதரிக்கணும் அப்படின்னு டிம் சொல்றாரு. ஏன்னா புதுசா நாம ஒரு திறமை இல்லனா ஒரு விளையாட்டு இல்ல ஒரு வேலை கத்துக்கும் போது இந்த மாதிரி தவறுகள் செய்வோம். எல்லாராலையும் ஃபர்ஸ்ட்லயே ஒரு விஷயத்த பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. அதை தொடர்ந்து பண்ணும்போது தான் நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். 2வது தவறு,
ஒரு விஷயத்த செய்யறதுக்கு பயந்து அதை தவிர்த்துக்கிட்டே இருக்கிறது. இந்த தவற நம்ம உடனடியா ஸ்டாப் பண்ணிடணும், இல்லனா இது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி தவறுகள் நம்ம வாழ்க்கையில நம்மள பின்தங்க வச்சிரும். நம்ம பயத்தை ஃபேஸ் பண்ணாம அதை கடந்து வர முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம துணிஞ்சு பண்ணிட்டா நம்ம நினைச்ச அளவுக்கு கடினமா அது இல்லைன்னு அப்போ நாம உணர்வோம். நம்ம வேலையை விட்டுட்டு புதுசா ஒரு வேலைக்கு போகவோ இல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கவோ பயந்துகிட்டே இருந்தோம்னா நம்மளால முன்னேறி போகவே முடியாது. இந்த தவற அவாய்ட் பண்ணிட்டு முதல் தவற ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டரை டிம் முடிக்கிறாரு. அடுத்த சாப்டர் மினி ரிட்டையர்மெண்ட்ஸ், எம்ப்ரேசிங் த மொபைல் லைஃப் ஸ்டைல். நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்துல மட்டும் ஒரே மாதிரி இருப்போம். அது என்னன்னா, நான் மேக்சிமம் 15 வருஷம் இங்க வேலை செய்வேன், அதுக்கப்புறம் சேமிச்ச காசெல்லாம் இதுலயாச்சும் முதலீடு செஞ்சுட்டு அதுல வர இன்ட்ரெஸ்ட வச்சு உலகம் பூரா சுத்தி பார்த்துட்டு சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். ஆனா டிம் கேக்குறாரு, உலகத்தை சுத்துறதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் எதுக்கு 15 வருஷம் வெயிட் பண்றீங்க? டிம்மோட இந்த கேள்வி ரொம்ப நியாயமானது தானே. நம்ம 15 வருஷம் ரா பகலா உழைச்சுதான் சந்தோஷமா இருக்க முடியுமா? நம்மளுக்கு பிடிச்ச வேலையை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சா இப்பவே உலகம் ஃபுல்லா சுத்தலாம், சந்தோஷமாவும் இருக்கலாம்ல? நம்ம எல்லாரும் வெக்கேஷனுக்காக தான் ஏங்குவோம், எப்போடா எங்கேயாச்சும் வெக்கேஷன் போக முடியும் அப்படின்னு யோசிப்போம். ஆனா டிம் வெக்கேஷன் அப்படிங்கிற கான்செப்டை மறக்க சொல்றாரு. ஏன்னு அடுத்த செக்ஷன்ல பாக்கலாம். த பர்த் ஆஃப் மினி ரிட்டையர்மெண்ட்ஸ் அண்ட் த டெத் ஆஃப் வெக்கேஷன்ஸ். நம்ம ஆரோக்கியமா இருக்கிற காலங்கள் ஃபுல்லா உழைச்சிட்டு வயசானதுக்கு அப்புறமா உலகத்தை சுத்தி பாக்கணும்னு நினைக்கிறதுக்கு பதிலா அப்பப்போ ஒரு மினி ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிறது நம்ம உடலையும் ஆரோக்கியமா வச்சுக்கும், மனசுக்கும் புத்துணர்ச்சி அளிக்கும். நம்ம ஒரு வருஷத்துக்கு 50 வாரம் வேலை செஞ்சுட்டு மீதி இருக்கிற 4 வாரத்துல 10 நாடுகளை சுத்தி பாக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அவசர அவசரமா சுத்தி பார்த்துட்டு நம்ம அந்த வெக்கேஷனோட நோக்கத்தையே மறந்துடுவோம். டிம் சொல்றாரு, நம்ம மினி ரிட்டையர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்க 1 மாசமாவது தங்கி அங்க இருக்கிற கலாச்சாரம் பழக்க வழக்கம் எல்லாத்தையும் கத்துக்க முயற்சி பண்ணணும். அங்க இருக்கிற மக்கள் கூட பழகணும். நம்ம இவ்வளவு டைம் எடுக்கிறதோட நோக்கம் நம்ம லைஃப்ல இருந்து எஸ்கேப் ஆகுறது கிடையாது, வாழ்க்கையை பத்தி நினைச்சு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறது தான். நம்ம மினி ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்ப போகும்போது கஷ்டம் சோகம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு கிளீன் ஸ்லேட்டோட போகணும். ஒவ்வொரு தடவையும் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணணும். மினி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைலாவே மாறணும். சுதந்திரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு போதுமான நேரமும் பணமும் இருக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம மனசு தேவையற்ற விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறது வரைக்கும் நம்மளுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்காது. நம்ம ஃபர்ஸ்ட் ரேஸ் ஓடுறது நிறுத்திட்டு காமா நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களை கவனிக்கணும். 2 மாசம் டைம் எடுத்துட்டு ஒரு ட்ரிப் போயிட்டு நம்மளையே ரீடிஸ்கவர் பண்ண சொல்றாரு டிம். டிம்மோட 3 மாசம் ட்ரிப்ல அவர் அர்ஜென்டினா, லண்டன், பனாமா, ஜெர்மனிக்கெல்லாம் போயிருக்காரு. அவரோட மொத்த ட்ரிப்போட செலவுமே அமெரிக்கால இருக்கிற மக்கள் சராசரி 2 மாசத்துக்கு செலவு பண்ற காசை விட கம்மியா தான் ஆச்சுன்னு சொல்றாரு. சோ நாம நினைக்கிற மாதிரி டிராவலிங் அவ்வளோ காஸ்ட்லி எல்லாம் கிடையாது. அடுத்து ஃபியர் ஃபேக்டர்ஸ், ஓவர்கமிங் எக்ஸ்கியூசஸ் நாட் டு டிராவல். நம்ம எல்லாரும் ட்ரிப் அவாய்ட் பண்றதுக்கு சொல்ற முதல் எக்ஸ்கியூஸ் என்ன? எனக்கு அந்த இடத்துக்கு போக பயமா இருக்கு, அங்க ஏதாச்சும் விபரீதம் நடந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது? இப்படிதான் நாம யோசிப்போம். ஆனா நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், விபரீதம் நடக்கணும்னு இருந்தா எங்க வேணாலும் நடக்கும். அது நம்ம போகிற இடத்துல மட்டும்தான் நடக்கணும்னு இல்ல, நம்ம ஊர்ல கூட நடக்கலாம். நம்மளோட ஊர்ல எவ்வளவு ஆபத்துகள் இருந்தாலும் நம்மளுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. ஆனா வெளிநாட்டுல ஒரு பிக் பாக்கெட் நடந்தா கூட நம்மளுக்கு அது ரொம்ப பெரிய பயத்தை உருவாக்கும். அது மனுஷங்களுக்கு இருக்கிற ஒரு காமன் மென்டாலிட்டி தான் அப்படின்னு டிம் சொல்றாரு. சோ இதுக்கு மேல அந்த விஷயத்த நாம ஒரு எக்ஸ்கியூஸா சொல்லக்கூடாது. அடுத்து ரொம்ப காமனா சொல்ற எக்ஸ்கியூஸ் என்னன்னா, குழந்தைங்களை வச்சுட்டு டிராவல் பண்றது கஷ்டம் அப்படிங்கிறது தான். குழந்தைங்க கூட வெளிநாட்டு பயணம் போகிறதுக்கு முன்னாடி நம்மள ஒரு ட்ரையல் பார்க்க சொல்றாரு. அது என்னன்னா, குழந்தைங்க கிட்ட அவங்க நல்ல பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அவங்களுக்கு 50 to 100 rupees சேர்த்து வைக்கப்படும் அப்படின்னும், அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் சேர்த்து வச்ச காசுல இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க ரொம்ப சேட்டை பண்ணா அவங்க சேவிங்ஸ்ல இருந்து காசு கம்மியாயிடும்னு சொல்லுங்க. அப்ப குழந்தைங்க அவங்களுக்கு பிடிச்ச பொருளை எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படிங்கறதுக்காகவே ஒழுங்கா பிஹேவ் பண்ணுவாங்க. நம்ம ட்ரிப் போறதுக்கு ஃபிளைட் டிக்கெட்டை எப்ப புக் பண்ணோம்னா, அட்லீஸ்ட் 3 மாசத்துக்கு முன்னாடியே நல்ல ஆஃபர் இருக்கும்போது புக் பண்ணிடணும், இல்லனா கடைசி நேரத்துல புக் பண்ணணும். லாஸ்ட் மினிட்ல நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க, அதை நம்ம பயன்படுத்தினா டிக்கெட்ல மட்டும் நம்ம 50 to 80% காசு சேமிக்கலாம். டிம் நம்மளுக்கு இன்னொரு முக்கியமான டிப் சொல்றாரு. அது என்னன்னா, டிராவல் பண்ணும்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு கம்மியான லக்கேஜை எடுத்துட்டு போகணும். நாம ஒரு வாரத்துல திரும்பி வந்துடும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் பேக் பண்ணணும். ரொம்ப அத்தியாவசியமான விஷயங்கள் லைக் துணிகள், முக்கியமான டாக்குமெண்ட்ஸோட போட்டோ காப்பி, டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், அப்புறமா அந்த நாட்டோட கரன்சி, ஒரு டிக்ஷனரி, இதை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி பொருட்கள் எல்லாம் அங்க போய் வாங்கிக்கணும். இது நம்மளோட லக்கேஜ் வெயிட்ட மட்டும் கம்மி பண்ணாது, நம்ம மனசளவிலையும் லைட்டா ஃபீல் பண்ண வைக்கும். நம்ம ட்ரிப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்து எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு டிம் சொல்றாரு. 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல இருக்கிற தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் வித்துறணும். நம்ம ட்ரிப்புக்கு தேவையான கொஞ்சம் காசு அதுல இருந்தே நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ ஓவர்சீஸ் டிராவல் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். 2 மாசத்துக்கு முன்னாடி எல்லா விதமான பில்ஸையும் ஆட்டோமேட்டிக் ஆக்கிரணும். நம்ம அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காவே காசு டெபிட் ஆயிருச்சுன்னா ட்ரிப்ல இருக்கும்போது நாம அதை நினைச்சு டென்ஷன் ஆக மாட்டோம். நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க கிட்ட இல்ல நம்மளுக்கு நம்பிக்கையான ஒருத்தவங்க கிட்ட
பவர் ஆஃப் அட்டர்னியை கொடுத்துட்டு நம்ம ட்ரிப்ல இருக்கும்போது பிசினஸ் சம்பந்தப்பட்ட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இல்ல செக்ஸை சைன் பண்றதுக்கான அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்துடணும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஆபீஸ்ல இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட தினமும் பிசினஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு இமெயில் வழியா அப்டேட் பண்ண சொல்லணும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு தேவையான தடுப்பூசி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸோட போட்டோ காப்பி எடுத்துக்கிட்டு நம்ம ஃபேமிலி கிட்ட அதை கொடுத்துட்டு நாமளும் ஒரு சில காப்பீஸ் வச்சுக்கணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ட்ரிப்ல இருக்கும்போது வாரத்துக்கு எத்தனை நாள் நம்ம இமெயில் செக் பண்றது, ஆன்லைன் பேங்கிங் பண்றதுன்னு முடிவெடுக்கணும். அந்த நாட்கள்ல மட்டும்தான் நாம இந்த வேலையை செய்யணும். கடைசியா நம்மளுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பென்டிரைவ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ட்ரிப் போறதுக்கு முன்னாடியே ஹோட்டல்ல புக் பண்றதுக்கு பதிலா அங்க போயிட்டு ரெண்டு நாள் ஹாஸ்டல்ல தங்கி அங்க இருக்கிறவங்க கிட்ட நம்ம சஜஷன்ஸ கேட்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தேவைக்கேத்த மாதிரி ஒரு ஹோட்டல் இல்லனா அபார்ட்மெண்ட்டை தேடி அங்க ஸ்டே பண்றது நம்மளுக்கு லாபம்னு டிம் சொல்றாரு. ஏன்னா லோக்கல்ல இருக்கிற மக்களுக்கு நம்ம தேவைக்கும் பட்ஜெட்டுக்கும் ஏத்த மாதிரி ஸ்டே பண்ணக்கூடிய சிறந்த இடங்கள் தெரியும். இது நமக்கு இன்டர்நெட்ல கிடைக்காது, நேரடியா போனாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சாப்டருக்கு டிம் போறாரு. ஃபில்லிங் த வாய்ட், ஆடிங் லைஃப் ஆஃப்டர் சப்ட்ராக்டிங் ஒர்க். நம்ம ட்ரிப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் உற்சாகமா இருந்திருப்போம். ஒரு புது இடத்துக்கு போறோம், புது அட்மாஸ்பியர், புது சாப்பாடு, இதெல்லாம் நினைச்சு நம்ம ஆர்வமா இருந்திருப்போம். ஆனா அந்த இடத்துக்கு ரீச் ஆன உடனேயே நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், எனக்கு இப்ப செய்யறதுக்கு ஒரு வேலையும் இல்ல, அப்போ நேரத்தை எப்படி செலவிடுறது அப்படின்னு நாம யோசிப்போம். நம்மளுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம தனிமையா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம கூட யாருமே இல்ல அப்படிங்கிற லோன்லினஸ் வர ஆரம்பிச்சிடும். ஆனா டிம் என்ன சொல்றாருன்னா, ஃப்ரீடம் அப்படிங்கறது ஒரு புது விளையாட்டு மாதிரி. ஆரம்பத்துல அதை பத்தி ஒன்னும் தெரியாம விளையாடுறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளால ஈஸியா விளையாட முடியும், இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். இதே மாதிரிதான் நாம ஒரு புது இடத்துக்கு போகும்போதும் ஃபீல் பண்ணுவோம். ஆரம்பத்துல ஒண்ணுமே புரியாது, ஆனா போக போக நாமளும் அந்த ஊர்ல ஒரு ஆளா உணர ஆரம்பிச்சிருவோம். ஒரு புது இடத்துல என் லைஃபையும் என்ஜாய் பண்ணிட்டு நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாம எப்படி இருக்கிறது, நாங்க என்ன பண்ணணும்? இந்த கேள்விக்கு எல்லாருக்கும் ஒரே பதில் கிடையாது. நம்ம ஒருத்தருக்கும் ஆசை திறமை எல்லாமே வேற வேறையா இருக்கும். அதனால இந்த கேள்விக்குண்டான பதிலும் ஒருத்தருக்கும் வேறுபடும். ஆனா நம்ம என்ன பண்ணாலும் ரெண்டு முக்கியமான விஷயம் கண்டிப்பா எல்லாரும் பின்பற்றணும் அப்படின்னு டிம் சொல்றாரு. அது என்னன்னா, கண்டினியூவல் லேர்னிங் அண்ட் சர்வீஸ். அதாவது தொடர்ந்து வெவ்வேறு விஷயங்களை கத்துக்கிறது மற்றும் சேவை செய்யறது. நம்ம வாழ்க்கையே புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்கிறது தானே, அப்போ நாம அதை சிறப்பா பயன்படுத்தணும்ல. நம்ம புக்ல ஒரு விஷயத்த வாசிச்சு புரிஞ்சுக்கிறத விட அதை நேர்ல போய் நம்ம அனுபவிக்கும் போது நம்ம மூளை அந்த விஷயத்தை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கும். அந்த நாட்டோட பாஷைய கத்துக்கிறதும் அங்க இருக்கிற ஒரு விளையாட்டை கத்துக்கிறதும் சிறந்த விஷயங்கள் அப்படின்னு டிம் சொல்றாரு. நம்ம ஒரு விளையாட்டை கத்துக்கும் போது மொழி, மதம், இந்த மாதிரி வேற்றுமை எல்லாம் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும். அது ரொம்ப விலை மதிப்பானது. அதே மாதிரி ஒரு மொழிய நம்ம கத்துக்கும் போது நம்மளால அந்த நாட்டோட கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் அவங்களோட கண்ணோட்டத்தில இருந்து பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கைய வேற ஒரு கோணத்துல இருந்து பாக்குறதுக்கு இது உதவி செய்யும். சர்வீஸ் அப்படிங்கிறது இன்னொருத்தவங்க லைஃப இம்ப்ரூவ் பண்றது. நம்மளோட ஆக்ஷன் உலக அளவுல இம்பாக்டை ஏற்படுத்தினாதான் அந்த சர்வீஸ் அப்படின்னு இல்ல. நாம ஒரு மியூசிஷியன்னா நம்ம பாடுறத கேட்டு ஒருத்தவங்க முகத்துல சிரிப்பு வந்தா கூட அது சர்வீஸ் தான். நம்ம கவுன்சிலிங் பண்ணி ஒரு குழந்தையோட வாழ்க்கைய நல்லா இருந்துச்சுன்னா அதுவும் சர்வீஸ் தான். இந்த ட்ரிப்ல நம்ம வாலண்டியர் பண்ணலாம். யாரோ ஒருத்தங்க நம்ம கொடுத்த 100 ரூபாயால நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமே நம்மளுக்கு ரொம்ப மன நிம்மதியா கொடுக்கும். லைஃப பத்தி நினைச்சாலே குழப்பமா இருக்கு அப்படிங்கிற ஃபீலிங் உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க எல்லாருக்குமே வாழ்க்கைய பத்தி நினைச்சா குழப்பமா தான் இருக்கு. ஆனா நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், வாழ்க்கை அப்படிங்கறது சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை இல்ல, ஜெயிக்க முடியற ஒரு கேமும் இல்ல. நாம அதை பத்தி ரொம்ப யோசிச்சு குழம்பிட்டோம்னா நடுவில் இருக்கிற ஃபன் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிடுவோம். இந்த புக்கோட கடைசி சாப்டரை 2004 டிம்முக்கு வந்த ஒரு இமெயில்ல நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. அது ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது எழுதினது. அந்த இமெயிலோட டைட்டில் ஸ்லோ டான்ஸ். அந்த மெயில்ல என்ன இருந்துச்சுன்னா, நம்ம எல்லாரும் லைஃப்ல ரொம்ப ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு நிமிஷம் உட்காந்து மழையோட சத்தத்தை கேட்டிருக்கோமா, பட்டாம்பூச்சியோட அழக ரசிச்சிருக்கோமா, நம்ம குழந்தை ஏதாச்சும் கேட்டா உடனே நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். அந்த குழந்தையோட ஏமாற்றத்தை கவனிச்சிருக்கோமா, நம்ம பிஸி பிஸின்னு ஒரு ஹாய் கூட அனுப்ப முடியாம எத்தனை நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இழந்திருப்போம். அதனால நம்ம ஸ்லோ டவுன் பண்ணணும், நம்ம லைஃப பொறுமையா சந்தோஷமா வாழணும். ஏன்னா அது எப்ப முடியும்னு நம்மளுக்கே தெரியாது அப்படின்னு அந்த குழந்தை ஒரு கவிதை எழுதியிருக்கா. இந்த ஒரு அழகான மெயிலோட டிம் இந்த புக்கை முடிக்கிறாரு. இந்த புக்கை எவ்வளவு ஜாலியா ஆரம்பிச்சு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து நாம எதிர்பார்க்காத மாதிரி ரொம்ப எமோஷனலா முடிச்சிட்டாருல. இந்த கதையை கேட்டு முடிச்சதும் வாழ்க்கைய ஒரு 5 நிமிஷம் பாஸ் பண்ணி நீங்களே திரும்பி பார்த்து என்னடா நாம இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்கல்ல. நானும் அப்படிதான் யோசிச்சேன். நம்ம எல்லாரும் அப்படி யோசிக்கணும் அப்படின்னு தான் டிம்மும் எதிர்பார்த்தாரு. இன்ஃபேக்ட் அப்படி யோசிச்சாதான் இதுக்கு மேல நாமளும் நல்ல முடிவுகளை எடுத்து டிம் சொன்ன மாதிரி நியூ ரிச் ஆக முடியும். கண்டிப்பா நிறைய புது விஷயங்கள் இந்த புக்ல இருந்து நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்களும் நியூ ரிச் ஆகி சுதந்திரத்தை அனுபவிச்சு உலகம் பூரா சுத்தி பார்த்துட்டு சந்தோஷமா வாழறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.